ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಂ ಉಪಾಸ್ಮಹೇ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣುನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿಶೇಷ ವಿತ್ಪಾರಿಷದೇಶು ನಾಥ ವಿದಗ್ಧಗೋಷ್ಠೀ ಸಮರಾಂಗಣೇಶು ಜಿಗೀಷತೋ ಮೇ ಕವಿತಾಕಿಕೇಂದ್ರಾನ್ ಜಿಗ್ವಾಗ್ರಸಿಂಹಾಸನಮಭ್ಯುಪೇಯಾಃ ವಂದೇ ಲಕ್ಷ್ಮೀ ಹಯಗ್ರೀವಂ ಪುರೋ ಮೇ ಮಾರ್ಗದರ್ಶಕಂ ಏನಾಪಕ್ವಮತಿರ್ನೂನಂ ಕಿಂಚಿದ್ಭೂತಾ ಹಿ ಸಂಸ್ಕೃತಾಂ ಅಚ್ಯುತ ಸಂಪ್ರದಾಯಾನ್ ಮಾಂ ಶ್ರುತಂ ಮುಕುಂದ ಮೇ ಗುರು ಅರಕ್ಷದನುಕಂಪಾತೆ ಪದಮನುಸರಾಮ್ಯಹಂ ಪದ್ಮನಾಭಗುರುಂ ವಂದೇ ಸದಾಚಾರ್ಯಂ ಅಹಂ ಸದಾ ಕುಲೀನಂಧೀ ಸುಶೀಲಾದಿ ವಿಗ್ರಹಂ ಶುದ್ಧವೈದಿಕಂ ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಸೋನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ಪ್ರಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಶ್ಚ ದಯೇಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಿರುಂಡುದೂಪುಲ್ ತಿರುವೇಂಕಟಮುಡಯಾನ್ ಪಾರುಣ್ಣಚ್ಚೊನ್ನ ಪಳಮುಳ್ಯುಲ್ ஊருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமலவும் வாழ்வு. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதித்த மருங்கழகும் முப்புரி நூலுடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு முழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழிகருணை புழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கணனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராதன் வடிவழகன் நிறையத்துலதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. நமஸ்தபாயை, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மூன்றாவது நன்னாள். ஸ்ரீ பாஷ்யக்கார ஜெயந்தியை முன்னிட்டு பாக்ய நகரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ தேசிக சபா நடத்தக்கூடிய இந்த உபன்யாச மகோத்சவத்தில் அது மூன்றாவது நாள். எம்பெருமானார் தரிசனம்ன்ற தலைப்பில் ரெண்டு நாளாக விசிஷ்டாத்வைத்தம் ஸ்ரீ வைஷ்ணவம் என்று வழங்கப்படக்கூடிய இந்த தரிசனம், தரிசனம்னு சொன்னால் ஃபிலாசபி திருஷ்யத்தே அனேன இது தரிசனம்னு சொல்லுவாள் உற்பத்தி சம்ஸ்கிருதத்தில். எதனால் பார்க்கப்படுகிறதோ அதற்கு தரிசனம்னு பெயர். அந்த ரீதியில் கண்ணாடிக்கும் தரிசனம்னு பெயர், நம்ம கண்ணுக்கும் தரிசனம்னு பெயர். ஏன்னா கண்ணை கொண்டு பார்க்குறோம் நம்ம, ஆனால் கண்ணை கொண்டு பார்க்க முடியாத விஷயங்களை காட்டுறதுனால தரிசனம்னு அந்த மதத்துக்கு பெயர். பிரம்மத்தையோ பிரம்மத்தை அடைஞ்சப்பறம் என்ன ஆக போகிறோம், நாம் என்ன, நம்ம சொரூபம் என்ன, கதி என்ன, இதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது நம்ம லௌகிக்க திருஷ்டினால். அதனால் வேத வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகாக அதெல்லாம் நமக்கு புரிகிற மாதிரி அதை எடுத்து அதை ஒரு மதமாக, மதம்னு சொன்னால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பராக கொடுத்தா தான் நாலு பேருக்கு அதை பற்றி புரியும், ஒரு விசுவாசம் ஏற்படும். நம்முடைய மதமானது அடுத்த மதத்தை காட்டிலும் எப்படி வேறுபட்டது அப்படிங்கிறத ஒரு கோடிஃபை பண்ணணும், பண்ணி எழுதணும். அதுதான் கிரந்த நிர்மாணம் பண்ணுற அந்த காலத்தை பண்ணியிருக்கா. இந்த காரியத்தை பாஷ்யக்காரருக்கு முன்னாடியே ஆச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் பாஷ்யக்காரர் அதை இன்னும் நன்னா
அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றத பெரிய மகத்தான ஒரு புஸ்தகத்தை எழுதி கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணி யாருமே இந்த மதத்தை எதிர்த்து வாதிடவோ அல்லது ஆக்ஷேபணம் பண்ண முடியாத மாதிரி அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். நிச்சயமாக அதில் அவருக்கு குரு கிருப்பை இருக்குது, யாமுனாச்சாரியருடைய கிருப்பையினால்தான் அதை பண்ணியிருக்கார். இருந்தாலும் இந்த சம்பிரதாயமானது, இந்த தர்சனமானது எம்பெருமானார் தர்சனம்னு இன்னி வரைக்கும் வழங்கப்பட்டுருக்கு. அரியன் சேவித்த அந்த தமிழ் இந்த பாசுர விசேஷமானது எம்பார்னு போற்றப்படக்கூடிய கோவிந்த பட்டர், அவர் பாஷ்யக்காரருடைய திருமேனி அழகில் லயிச்சு ஈடுபட்டு சாதித்த ஒரு விஷயம். நமக்கு அர்ச்சையில் ஒரு ஈடுபாடு வேணும். பக்தின்னு சொன்னாலே வெளிப்படுத்தணும். நிறைய பேர் சொல்கிறா என் மனசில் இருக்க அது போகணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் சும்மா பேச்சு, வெளிப்படணும். அம்மா குழந்தைய பார்த்து சொல்கிறா இல்லடா எனக்கு உன் மேலே ரொம்ப அன்பு இருக்குது, மனசில் இருக்குது, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணித்தர மாட்டேன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தெரியுமான்னு அம்மாவுக்கு அன்பு இருக்க இல்லைன்னு. அப்போ அந்த அந்த மனசில் இருக்கக்கூடிய விஷயமானது நம்முடைய வாக்குலையும் செயல்லையும் அது வெளில வரணும். அதனால் ஏதோ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லாமல் அதெல்லாம் இல்லை எனக்கு மனசில் இருக்க போகிறோம் எனக்கு என்னை பற்றி தெரியும்னு சொல்கிறதெல்லாம் விசண்டாவாதம் தான். இல்லை நமக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவாலாம் என்ன ஆவாலா, நம்மளோட நம்மளை காட்டிலும் தாழ்ந்து போயிட்டால. அப்போ அவள் அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கானா, நம்மளும் அதை பேசாமல் ஃபாலோ பண்ணுறது தான் புத்திசாலித்தன்மை தவிர எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறதுனா வீண் பேச்சு. அப்போ அந்த அர்ச்சையில் ஈழம், அர்ச்சையில் போய் நம்மளோட ஈடுபாட்டை நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி பாஷ்யக்காரருடைய திருமேனியில் அந்த அழகில் ஈடுபட்டு எம்பார் சுவாமியானவர் இந்த இந்த பாசுர விசேஷத்தை சாதிச்சிருக்கார். இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த கட்டியம் செய்ப்பார் பாஷ்யக்கார திருமஞ்சனத்தும்போது, ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கட்டியங்கள் சேவிக்க. சில பேருக்கு தான் அது ரொம்ப நல்லா அமையும், அது கேட்கறதுக்கு ரொம்ப நமக்கு அது மணிப்பிரவாளத்தில் இருக்கும், சிலதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், சிலதெல்லாம் தமிழில் இருக்கும், ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், போய் அதை ஸ்ராவியமாக இருக்கும் கேட்கணும். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த அர்ச்சையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈடுபாடு. பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஆழ்வார்கள் இவர்களுடைய அந்த அர்ச்சா திருமையில் நம்ம போய் அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும். 45 விஷயங்கள் அப்படி அனுபவிப்பாராம், அதாவது நிறைய பேர் அனுபவிப்பா. இப்போ சொன்னதுனால மிச்ச பேர்லாம் அனுபவிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அரியனுடைய வாத்தியாரிட்ட கிட்டே சொல்வார், ஆச்சாரியன் சொல்வார், ஐஷங்கர் புதுசாக ஒரு ஒரு சமர்ப்பிச்சா கூட கேட்பாராம், அதை பார்த்தியா, மாலோன் சாத்தியம் இருக்கான் பார்த்தியா, அது எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு ஈடுபாடு, அதுலேயே அர்ச்சாவதாரத்தில் ஒரு ஈடுபாடு. அடியனுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார் ட்ரிப்ளிகனில், அவள் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரிய புருஷ வம்சத்தில் வந்தவர், சின்ன வயசு தான் இருந்தாலும் அவ்வளோ ஈடுபாடு. பார்த்த சாரதிக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் முதல் வேலையை, வேற எங்கேயும் ஒத்துக்கிறது இல்லை. ஒரு தடவை அடியன் பார்த்தசாரதி சேர்க்க போயிருந்தேன், இவ்வளோ சொல்கிறனே ஒழி அடியனுக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது தான். சரி ஏதோ போனோம், பத்தி விழாத்தில் ஆச்சு சேவிச்சேன் வந்தேன். இப்போ பக்கத்தில் இந்த வியக்தி இருந்தார், என்னை ஆக்சிடென்ட் போனார், நான் சேவை பண்ணுறவா, நான் சேவை பண்ணிக்கிறேன் வரும்னு போனால் அவர் மாட்டுக்கு என்னவோ திருவாபரணம் பேரில் சொல்கிறார், பாதி திருவாபரணம் தெரியவே தெரியாது எப்படி இருக்கும்னு, அதை பார்த்தேரா இதை பார்த்தேரா, பார்த்தா இதை சாத்தி இருக்கிற பார்த்தேரா, நேற்றுக்கு இந்த கொண்டை இன்னைக்கு இந்த கொண்டன்றார். அப்படி எனக்கு தலையில் இருந்தால் கொண்டேன்னு தெரியுமே தவிர இது என்ன கொண்டை அது என்ன கொண்டை தெரியாது. ஆனால் இதை நம்ம வளர்த்துக்கணும். வெறுமை போனோம், தீர்த்த வாங்கினோம், சடாரி வாங்கினோம், இப்படியே பண்ணுறத விட அங்கே போய் தூரம் இருந்த அந்த எம்பெருமான் என்னென்ன திறமையில் என்னென்ன சாத்தின்ட்டுருக்கான், அதில் நமக்கு ஒரு ஈடுபாடானது ஏற்படணும். அந்த மாதிரி பாஷ்யக்காரருடைய திருமேனியில் எம்பார் சுவாமியானவர் ஈடுபட்டு இந்த செயலை சாதிச்சிருக்கார். நமக்கு எப்படி வளர்த்துக்கணும்னு கேட்டால் கோயில் தனியாக போகக்கூடாது, அந்த மாதிரி ஈடுபாடு இருக்கவாளோட சேர்த்து போகணும். கொஞ்சம் டைம் ஆகும் முன்ன பின்ன அது பரவாயில்ல, அவளோட போய் இருந்து நம்ம சேவிச்சு அதை வளர்த்துக்கணும். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவன் நல்ல ரசனையோடு இருக்கணும். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் எதுவுமே, நேற்று சொன்ன மாதிரி எதுவுமே நிஷேதமே இல்லை, எல்லா விதத்தில் நல்ல ஆர்ட் ஃபார்ம் இருக்கோ அத்தனை விதமான ஆர்ட் ஃபார்ம்னு நம்ம பெருமாளை வந்து நம்ம அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் வந்து முதலியாண்டான் சுவாமியினுடைய திருநட்சத்திரம், அதை பார்த்தோம்.
இன்னொரு விஷயம் சொல்ல விட்டு போயிடுது, அது ஒரு சுவாமியாக ஞாபகப்படுத்தினார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகன்னு சொல்லக்கூடிய தனியனுடைய அவதார தினமும் நேற்று தான், இந்த சித்திர மாத புனர்வசு நட்சத்திரம், அந்த விசேஷம் நேற்று இருந்தது. இப்போ இப்போ உபன்யாசத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். வேதார்த்த சங்கரத்தோட மங்கள ஸ்லோகத்தை கொண்டு நம்ம எம்பெருமான தரிசனம் என்னென்று தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இது மூணு நாள் நாலு நாளில் சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை, அது அடியன் மாதிரி இருக்கிறவளுக்கு நிறைய டைம் தேவை இதை பற்றி சொல்கிறதுக்கு. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் இங்கே பகிர்ந்துக்க முடியும். பிரமாணங்களை பார்த்தோம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், சப்தம்லாம் பார்த்தோம். எப்படி இந்த சம்பிரதாயத்தை, இந்த மதத்தை, இந்த பிரமாணங்கள்லாம் கொண்டு நிர்மாணம் பண்ணியிருக்கா. ஸ்ருதியில் ஸ்ருதியை நம்ம அப்படியே அர்த்தம் பண்ண முடியாது. அந்த ஸ்ருதியை அர்த்தம் பண்ணுறதுக்கும் நிறைய சாஸ்திரங்களுடைய ஒத்தாசை தேவை. மீமாம்சா சாஸ்திரம் தேவை, வியாக்கரண சாஸ்திரம் தேவை, நியாயம் தேவை. ஸ்ருதிக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய சகல விதமான சாஸ்திரங்களையும் கொண்டு இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதில் நம்ம சம்பிரதாயத்துக்கு உண்டான ஒரு அசாதாரணமான விஷயம் என்னன்னு கேட்டால், இங்கிருந்தபடியே நம்ம அந்த முக்த திசைக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய அனுபவத்தை இங்கேயே அடையலாம்ன்றத ஆழ்வார் பாசுரம் கொண்டும் தேசியனுடைய ஒரு சீசுக்தியை கொண்டும் அனுபவித்தோம். அதில் வேடிக்கையாக சொல்லணும்னா, அடியன் எம்ஏ சம்ஸ்கிருதம் வாசிச்சிருந்தப்போ அடியனுக்கு முந்தின வருஷம், அதாவது சீனியராக ஒரு பாகவதோத்தனை ஒரு ஸ்ரீ வாசிச்சுருந்தா, ஒரு நாள் என்ன சொன்னால், ஸ்ரீராம் வா, நான் உங்கள் காலத்தில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். காரில் ஸ்திரீகள் வண்டி ஓட்டினா கொஞ்சம் ஜாகிரதையாக தான் போனோம். ஹாலோட உட்காந்துட்டு போனால் ஸ்விஃப்ட் கார் வேறு, ரொம்ப வேகமாக பீச்சோட ரொம்ப வேகமாக போனான். நிமிஷம் அப்படி பிடிச்சிருந்தேன் பக்கத்தில் இருக்கிறதுலாம். அப்போ கேட்டால், என்ன ஸ்ரீராம் பயப்படுறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை பயம்னு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஒழுங்காக உட்காந்துக்கிறேன்னா. அப்போ கேஷுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், போனால் அங்கே கெங்கரியும், இருந்தால் இங்கே கெங்கரியும் அப்படின்னா. அதாவது இவ்வளோதான் சம்பிரதாயம், இருந்தால் இங்கே கைங்கரியும், போனால் அங்கே கைங்கரியம்னா. ஆக மொத்தம் கைங்கரியம் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு நிச்சயமான இதுவே தவிர, அந்தளவு கன்விக்ஷன், அந்த கன்விக்ஷன் இருந்தால் தான் அப்படி வார்த்தை வரும். அதுக்காக அதை விஜாபனம் பண்ணேன். அதனால் கைங்கரியம் பண்ணுறது தான் நம்முடைய ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய என்ன இது கர்த்தவியம் கேட்டால், கைங்கரியம் பண்ணுறது தான். அந்த கைங்கரியத்தில் கொஞ்சம் அனுபவமும் வேணும், ட்ரையாக இருக்கிறத விட அனுபவம். ஏன்னா அனுபவம் தான் கைங்கரியம், கைங்கரியம் தான் அனுபவம். அனுபவம் இல்லாத கைங்கரியம் சோபிக்காது. அப்படி இன்றைய தினம் நம்ம வேதாந்த தீபத்தில் இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதை கொண்டு சில விசேஷ அம்சங்களை மட்டும் பார்க்கலாம், எல்லாத்தையும் திருப்பி ரெப்படிஷன் ஆக வேண்டாம். ஸ்ரீயக்காந்தோனந்தோ வரகுணகணைகாஸ்பதவபுஹு ஹதாசேஷாவத்ய பரமபகதோ வாங் மனசயோஹோ அபூமிர் பூமிர்யோ நதஜனதுஷாம் ஆதிபுருஷஹா மனஸ்தத்பாதாப்ஜே பரிசரணசக்தம் பவது மே மே மனஹ பரிசரணசக்தம் பவது. இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட் சொல்லுவோம், அதாவது ஒரு ஸ்லோகத்தில் அன்வயம் பண்ணச்சே இதுதான் முக்கியமான அம்சம். என்னுடைய மனசானது அந்த தொண்டு செய்யக்கூடிய தன்மையை அடையட்டும், ஈடுபாட்டோடு இருக்கட்டும். எங்கே அப்படின்னு கேட்டால், பாதாப்ஜே திருவடி தாமரையில் என்னுடைய மனதானது எப்பொழுதும் கைங்கரிய புத்தியோடு இருக்கட்டும்னு தாத்பரியம். யாரிடத்துலன்னு கேட்டால், அப்போ அதுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறார், ஸ்ரீயக்காந்தக அனந்தக வரகுண கணைக ஆஸ்பத வபுகு. திருமகள் கேள்வன், அனந்தன்னு சொன்ன நிறைய அர்த்தம் இருக்குது, எந்த விதமான லிமிட்டேஷனுமே இல்லை. வஸ்துதக காலத்தக தேசத்தகன்னு சொல்லுவோம், அனந்தம்னா இன்ஃபினைட் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு. வரகுண கண ஏக ஆஸ்பத பப்புகுன்னு போட்டுட்டார், அதை கடைசியாக சொல்கிறேன். ஹதாசேஷாவத்தியாக நேரத்தை பார்த்தோம், எந்த விதமான தோஷமும் அற்றவன். அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால், பரம் அபகதக பரமபதம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவன். வாங் மனசையோகோ அபூமிகி, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன், இருந்தாலும் பூமிகி யஹ பூமிகி. நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசேக்க பூமையே. எப்படி இருந்தாலும் எட்டாவதுன்னு விட முடியாது. அதுக்காக சரிப்பா எம்பெருமான் நம்மளால் அடைய முடியாதுன்னு விட்டுட்டு போகிற விஷயமும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய மனசுக்கும் வாக்குக்கும் ஒரே லட்சியம் அவன்தான், பூர்த்தியாக அனுபவிக்க முடியாததை தவிர அனுபவிக்க முடியாதுன்றது கிடையாது. அதை தான் நமக்கும்
அத்வைத சம்பிரதாயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சில சம்பிரதாயம் பேரெல்லாம் சொல்லி சொல்கிற வழிய நம்ம யாரையும் திவிஷிக்க வேண்டாம். அவாவாளுடைய வழி அவாவாளோடது. நம்ம நம்மளுடைய சம்பிரதாயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த டிஃப்ரென்சஸ் இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்காக நம்ம நமக்கு யாருடத்தையும் துவேஷமும் இல்லை. யாரும் எல்லாரும் அவாவா ஞானிகள் தான், ஜீனியஸ் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அவா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், பிரம்மத்தை நிச்சயமாக அறியவே முடியாதுன்னு சொல்கிறா. நம்ம என்ன சொல்கிறோம், பூர்த்தியாக அறிஞ்சிக்க முடியாது, அறியவே முடியாதுன்றது கிடையாது, தெரிஞ்சிக்கவே முடியாதுன்றது கிடையாது, பூர்த்தியாக தெரிஞ்சிக்க முடியாது. அதுதான் அதில் டிஃப்ரென்ஸ். நதஜன திருஷாம் ஆதி புருஷா அணுகில் அணுகும் அப்படின்னு சொல்கிற ரீதியில் யாரெல்லாம் அவனை சரணாகதி பண்ணுறாலோ, யாரெல்லாம் பக்தி பண்ணுறாலோ, அவளுக்கு பார்க்கற மாதிரி தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆதி புருஷன் அவன், அவனுடைய திருவடி தாமரையில், திருவடி வாரத்தில் என்னுடைய மனதானது கைங்கரிய புத்தியுடன் நிற்கட்டும்னு இந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்போ பிரம்மம் யாருன்னு சொல்லியாச்சு, ஜீவாத்மா சுரூபத்தை சொல்லியாச்சு, அந்த கைங்கரிய புத்தியோடு இருக்கணுன்றது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், வரகுண கணைக ஆஸ்பத வப்புகுன்னு போட்டுருந்தார். வப்புகுண சரீரம்னு அர்த்தம். இப்போ எம்பெருமானுக்கு திருமேனி உண்டா கிடையாதா? ஏன்னா ஸ்வரூபம்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்வரூபமானது ரொம்ப அப்ச்ராக்டான ஒரு விஷயம். அது வந்து இப்போ நம்ம நம்முடைய அதாவது ஜீவாத்மாவை வந்து ஞானஸ்வரூபன் அப்படின்னு சொன்னால், அந்தந்த ஆத்மாவுக்கு வேத்தியனாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அவ்வளோதான். நம்மளே நம்ம உணர்ந்துக்கணும், அவ்வளோதான். அதாவது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, எவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மளால் அளவு சொல்ல முடியாது. சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லாமல் ஒழிய எவ்வளோ சந்தோஷம் சொல்ல முடியாது. வேணால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லாமல் ஒழிய குவான்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அந்த அனுபவமானது பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஸ்வரூபமும் அவாவாளுக்கு வேத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ரூபம்ன்றது அடுத்தவாளுக்கும் விஷயமா இருக்கு. அப்போ ஸ்வரூபம்னு ஒன்று இருக்கு, ரூபம் ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே குணம் இருக்கு, அந்த ரூபத்துக்கு உண்டான குணங்கள், அதற்கு மேலே விபவம் ஐஸ்வர்யம்னு. இதுதான் எம்பெருமானாருடைய ரீதி. அவருடைய கிருதிகளில் பார்க்கச்சு முதல்ல ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்புறம் லீலா இப்படி எடுத்துட்டு போவார் மேலே மேலே. அப்போ பெருமாளுக்கு ஸ்வரூபம் இருக்குன்றத யாருமே நிஷேதம் பண்ணல வேதாந்திகள். ரூபம் இருக்கா இல்லையான்றது தான் டிஸ்பியூட் இருக்கு. அப்படி இருக்கச்சு நிச்சயமா எம்பெருமானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகமானது இருக்கு, அதான் ரூபம், அதான் வபுகு. அப்ப அனைத்து விதமான அந்த மங்கள குணங்களை உடைய ஒரு சரீரத்தை உடையவன் அப்படின்னு தாத்பரியமானது. இது ஆழ்வார் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் மலரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தனம் பெருமானே. தானோர் உருவே, தனக்கு ஒரு உருவம் உண்டு. தனி வித்தா இருக்கான். தனி வித்தா இருக்கான்னு சொன்னால் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் தனிப்பட்ட முறையில் காரணமாக இருக்கான். அவனுக்கு எதுவும் யாரோட சகாயமும் தேவையில்லை. பொதுவாக நம்ம ஒரு காரியத்தை பண்ணிச்சு நம்ம நினச்சின்னு இருக்கோம், நான் எவ்வளவு காரியம் பண்ணுறேன்னு நினச்சின்னு. நிமித்த காரணம் பகவான்னு சொல்கிறார் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, எல்லாம் முடிச்சாச்சுப்பா, நீ வெறும சும்மா அம்பு அடி, அவ்வளோதான், எல்லாம் ஓவர், நான் பார்த்துட்டேன்ட்டு. அதுக்கு ஒரு கதை சொல்லுவா, இந்த மிச்ச ஃபிலாசபியில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நிறைய வாசிக்கலாம், எதனால் நல்லதான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜென் ஃபிலாசபியில் கதை சொல்வார். என்னென்னா, ஒரு குரு ஒரு சிஷ்யராத்துக்கு போகிறார். சிஷ்யராத்துக்கு போனால் உபச்சாரம் பண்ணும் இல்லையா, சிஷ்யர் சொல்கிறார், நான் வந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா, ஒரு காஃபி போட்டுக்கொண்டு டீ போட்டுக்கொண்டுதுன்னு சொல்கிறேன். சரி கொண்டு வான்னு சொல்கிறேன். இப்போ உள்ளே போய் டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்து இவர் சாப்பிட்றார். சாப்பிட்டுச்சு அந்த சிஷ்யர் கேட்குறார், நாம் போட்ட டீ எப்படி இருக்குது அப்படிங்கிற. உடனே குரு சிரிக்கிறார், நீ போட்ட டீயானார், ஆமாம் நான் தான் போட்டேன். நீயே போட்ட டீயானார், ஆமாம் நானே தான் போட்டேன். பால் எங்கேருந்து வந்ததுன்னர், அது கடையிலேருந்து வந்தது. டீ தூள் எங்கேருந்து வந்ததுன்னு, அது கடையிலே வந்ததுன்னர். கப்பு அடுப்பு எல்லாம் நீ உண்டு பண்ணல,
அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா வெறும் கலந்தோம், அடுப்பை மூட்டி. அதுக்கே நமக்கு என்ன ஒரு எண்ணம்னா நான் போட்ட டீ. இப்படி நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் நம்மளும் ஒரு பங்கு வகிக்கிறோமே தவிர மிச்ச பேருக்கு கிரெடிட் கொடுக்கறதில்ல. எல்லாத்தையும் நம்மளே பண்ணோம், நம்மளே பண்ண நினச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆற்றுல இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாட்டி ஒரு காரியத்தை மேலே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் எம்பெருமானுக்கு இந்த சிருஷ்டி இதெல்லாம் பண்ணுறதுல எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. அவனோட சங்கல்பத்திலே எல்லாம் நடக்கிறது. அவன் பண்ணுறான்னா எழுந்து வந்து இந்த காரியம் பண்ண வேண்டாம். பகுஷ்யாம் பிரஜாயேய, அவ்வளோதான். உடனே அந்த இது ஆரம்பிக்கிறது, அந்த ப்ராசஸை ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி உடனே எல்லாம் கட கட கடன வேலையாகிறது. அப்படிப்பட்ட தனி வித்தாக இருக்கான். இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க, ஆழ்வார் திருவாய்மொழிக்கு ரொம்ப ஏற்றம் உண்டு. அடியன் ரொம்ப ஃபேன் ஆழ்வார் இருக்குது, அதனால் அடிக்கடி திருவாய்மொழியை சொல்லியிருப்பேன். தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கணவளர்னர். இப்போ எல்லாருக்கும் டவுட் வரலாம், பிரபஞ்சமானது பெருமாளுக்குள்ளே இருக்கா இல்லை பெருமாள் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கானா? இப்போ ஏன் இந்த கேள்வினா, ஆளிலை கிருஷ்ணா இருக்கான்னு சொன்னால் அவன் ஒரு இலை மேலே படுத்துட்டுருக்கான், ஜலத்தில் படுத்துட்டு இருக்கானா? இப்போ இலை ஜலம் எங்கே இருக்குது? இப்போ பெருமாள் உள்ளே இருக்கா வெளில இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார், தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கணவளரும் அப்படிங்கிறார். அதுதான் அவனுடைய ஒரு சாமர்த்தியம். மாமாயன்னு போட்டுனர் உடனே. வானோர் பெருமான் மாமாயன் அவன் யாருன்னு கேட்டால் எல்லாம் பண்ணுவான் மாமாயன் அவன். அந்த சிருஷ்டியை பண்ணி அவனே நம்ம கூட வந்து படுத்துக்கிறான். எங்கன்னா திருப்பார்கடலில் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக தானே ஒரு ஜலத்தை உண்டு பண்ணி அதில் வந்து தானே படுத்துக்கிறான். அப்படிப்பட்டவன் அவனுக்கு நிச்சயமாக ஒரு சரீரம் உண்டு, திவ்ய மங்கள சரீரம் விக்கிரகம் உண்டுன்றது நம்ம சம்பிரதாயம். அது அழுவார் இன்னொரு எட்டாம் பத்தில் கண்கள் சிவந்த பெரிய வாய்ந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். கண்கள் சிவந்த பெரிய வாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிசார்கன் உன் சங்கதை வாழ்யான் ஒருவன் அடியேன் உள்ளானே. எல்லாத்தையும் சொன்னார். எங்க இருக்கான்னா அடியேன் உள்ளான். ஆழ்வாரானது ஆழ்வாருடைய பாசுரமானது எல்லாம் அனுபவபூர்வமான விஷயம். வேதாந்தம் எதெல்லாம் உபதேசமா சொல்றதோ அதெல்லாம் ஆழ்வார் அனுபவிச்சு சொல்லியிருக்கார். அடியனுடைய ஆச்சாரன் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். திருவாய் மொழின்றது பக்தி பிரபத்தி டிஸ்கஷன்ல விட்டுடுங்க, இதெல்லாம் அகாடமிக்கா நம்ம பார்க்கணும். ஒரு யோகியினுடைய நிலை எப்படி இருக்குன்றதை அழகாக விவரிக்கிறார். யோகசாஸ்திரம் வாசிச்சா திருவாய்மொழி பாசுரங்களுக்கு அதுக்கும் அவ்வளவு கோரிலேஷன் இருக்கு. ஒரு யோகிக்கு தான் விரும்பின ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் கிடைக்கச்சே மனோபாவம் எப்படி இருக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் போயிடுதுன்னா அது ஒரு லாஸ். அது ஐயோ நமக்கு போயிடுதேன்ற ஒரு இது இருக்கும். அதை தன்னுடைய பாடல்களில் அழகாக வெளிப்படுத்துகிறார் அழ்வார். யோகி பஷ்யன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். அழ்வார யோகி பஷ்யன். அப்படி இந்த திருவாய்மொழிக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட திருவாய்மொழியில் நிறைய இடத்துல ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சாங்கத்தில் விஸ்வாதிஷாயி சுகரூப யதாத்மகஸ்வம் வியக்திம் கரீஷ கதயந்தி ததாத்மிகாம் தேம் ஏனாதிரோஹதி மதிஸ்துதுபாசகானாம் சாகிம் த்வமேவ தவவே திவிதர்க்கடோலாம். ரொம்ப தேசிகன் மாதிரி ஒரு டெப்டாக ஹேண்டில் பண்ண முடியாது விஷயங்கள் எல்லாம். யோகிகள்லாம் பக்தால் அவெல்லாம் வரதனை தியானம் பண்ணுறாலாம். நமக்கு சாதாரணமாக ஸ்வரூபமானது தியானத்துக்கு இலக்காகாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன ஸ்வரூபன்றது ஒரு அப்சாக்டான கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஆனால் ரூபமானது ஆகலாம், ஆகும்னு சொல்லலை. அது எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தால் நம்முடைய தியானத்துக்கு அது லட்சியமாகலாம். இப்போ ஸ்வரூபம் எதனால் பண்ணப்பட்டிருக்கு, ரூபம் எதனால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், யதாத்மகஸ்வம் சதாத்மிகாம் தேண்ட, ஞானம் ஆனந்தம் இதுதான் ஸ்வரூபம். அப்போ ஞானத்தினாலையும் ஆனந்தத்தினாலையும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம், ஞானத்தினாலையும் ஆனந்தத்தினாலையும் இருக்கக்கூடிய ரூபம். இப்போ ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்போ யோகிகளுக்கெல்லாம் தியானம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வருதான். இது ரூபமா ஸ்வரூபமா, இது நீயேவா இல்லை உன்னுடையதா? அதான் கேட்குற சாக்கிம் துவமேவ தவவேத்தி விதர்க்கடுவலாம்னு அவளுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படுறதா. ஆனால் கடைசியில் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடுறாளா,
நிச்சயமா சொரூபம் வேற ரூபம் வேறன்னு. ஆனா இது ஒரு போயட்டுனால அழகா அந்த மாதிரி ஒரு கவித்துவத்தோட அதை வெளிப்படுத்தியிருக்கார். அப்ப எம்பெருமானுக்கு சொரூபம் உண்டு ரூபம் உண்டு, ரெண்டுமே அந்த ஞானம் ஆனந்தம் பண்ணப்பட்டிருக்குன்றதுலாம் நம்ம சும்மா புரியறதுக்காக சொல்றோம். அது அதுதான் அதோட இதுவே. ஏன்னா அது அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கச்சு எதால பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா ஞானம் ஆனந்தம் ரெண்டு விஷயத்தினால பண்ணப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கு, அதுல தானா எதையும் பண்ணலன்ற சாதிக்கிறார். பிரணம்ய சிரசா ஆச்சாரியான் ததாதிஷ்டேன வத்மனா பிரம்மசூத்திர பதாந்தஸ்தா வேதாந்தார்த்தா பிரகாஷ்யதே மயா பிரகாஷ்யத்தேன்னு அர்த்தம். என்னால் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பிரகாசிக்கப்படுகிறது. அவால மயா அகம் கூட போட மாட்டா, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப எப்படின்னு கேட்டா எதற்கு பிறகு கேட்டா பிரணம்ய வணங்கி சிரசா அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதா ததா வாப்பின்னு ஆள் வந்து சாதிச்சிருக்கார், அஞ்சலி பண்ணச்சு எப்படியோ பண்ணு சொல்றாரு. நமக்கு வந்தது உண்டு, ஏதோ கையை கூப்பிட பண்றோம். ஆனா இது என்ன சிரசா பிரணம்ய ஆச்சாரியான் எல்லாரையும் வணங்கிட்டும் ததாதிஷ்டேன வர்த்தமனா அவ எந்த வழியில் ஏற்படுத்தி வச்சிருக்காளோ அந்த வர்த்தமான பாதை அந்த பாதையில் அந்த பாதையால் பிரம்மசூத்திர பதாந்தஸ்தக பிரம்மசூத்திர பதங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை அந்த வேதாந்த அர்த்தங்களை அல்லது அந்த வேதாந்த அர்த்தங்கள் அர்த்தமானது என்னால் இப்பொழுது பிரகாசிக்கப்படுகிறதுன்னு சாதிக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரும், சங்கராச்சாரியோட காலமானது அது நம்ம சயின்டிஃபிக்காகவும் சம்பிரதாயமே எப்பயும் டிஸ்பியூட் தான். அவள் சொல்வா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்வா, இவ டேட் எல்லாம் போட்டுட்டு இல்லை இல்லை 800 இவர் இருந்தார் இல்லை 600 700 காலத்தை பிரிக்கிறோம். இப்போ ஆழ்வார்கள் காலம்லாம் வரைச்சு இந்த ஆராய்ச்சி மூலமாக சொல்லிச்சு 6வதுலேருந்து 8வது நூற்றாண்டுக்குள்ளே இருந்தான்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம சம்பிரதாயமாக சொல்லிச்சு கலிக்கு முன்னாடி கலிக்கு பின்னாடிலாம் துவாபரயுகத்தில் இருந்தாலும் நம்ம சொல்கிற வழக்கம் உண்டு. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் பாஷ்யக்காரர் வந்து சங்கராச்சாரியருக்கு பிறகு அவதரிச்சவர். சங்கராச்சாரியருக்கு மட்டும் இல்லை, பாஸ்கராச்சாரியர் யாதவ பிரகாஷர் எல்லாருக்கும் அப்புறம் தான் வந்திருக்க. அப்போ இந்த பாஷ்யக்கார மதமானது புதுசா பழசா அப்படி சர்ச்சை. பாஷ்யக்காரர் சொன்ன விஷயங்கள்லாம் புது, அவர் சொல்லிட்டார் பிரணமே ஆச்சாரியான்னு, என்னால் வேற ஏதாவது சொல்லணும் இல்லையா. அப்போ புதுசா பழசான்னு கேட்டால் அப்போ சுவாமி தேசன் அழகாக சாதிக்கிறார் எதிராக சப்தத்தில் 51வது ஸ்லோகம் நோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். பிரதிஷ்டம் மதமிக நவீனம் ததபிக்கும் ததப்ராகேவான்யத்பததபிக்கும் வர்ணநிகஷே நிஷாம்யந்தாம் யத்வா நிஜமதி திரஸ்கார விகமாத் நிராதங்காஷ்டங்க திரமிட குஹதேவ பிரபுதயா. எதிக்ஷ்மாபிருத் திருஷ்டம் சொன்னால் எதிபதியினால் காண்பிக்கப்பட்ட பார்க்கப்பட்ட இந்த தர்சனமானது மதமிக நவீனம் புதுசா என்ன இப்போ அதனால ததபிக்கும் புதுசாக இருந்தால் என்ன இப்போ அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அது கன்க்ளூஷன் இல்லை, ஆனால் ஆரம்பிக்கிச்சு அப்படி ஆரம்பிக்கிறார். புதுசுன்னு சொல்கிறேங்களா என்ன உங்களுக்கு பிரச்சனை எப்படின்னு கேட்குறார். ஏன்னா தத பிராகே வான்யத்து வத, சரி மிச்ச மதங்களாக அதுக்கு முன்னாடி இருக்கா சரி போட்டோம், வதன்னா சொல்லு ததப்பிக்கும் அதனால் என்னன்னு கேட்குறார். என்ன பண்ணணும்னு கேட்டால் வர்ண நிகஷே, வர்ண நிகஷம்னு சொன்னால் உரைகள்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவின்னு சொன்னால் பத்தியம் எழுதினா மட்டும் கவி இல்லை கத்தியம் எழுதணும். உரைநிலை எழுது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக, நம்ம தமிழில் சொல்லிச்சு நம்ம உரைநிலை எழுதி போயிடலாம், ஆனால் சம்ஸ்கிருதத்தை அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது. அப்போ நிகஷம்னா உரைகள், நிஷாம் எந்தாம்னா சோதிச்சு பார்க்கப்படட்டும். எது நிராதங்காஷ்டங்க திரமிட குஹதேவ பிரபுதையன்னு பூர்வர்கள் சொன்ன விஷயங்களை உரைகள்லாம் வச்சுக்கோங்கோ, உங்கள் மதங்களை போய் அதில் அதில் தேய்ச்சி பாருங்கோ இப்போ சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிச்சு. பாஷ்யக்காரர் சொன்ன விஷயம்தான் பூர்வாச்சாரியர் சொன்ன விஷயத்தோடு ஒத்து போகிறது, அதனால் நீங்கள் இந்த புதுசாக பழசான ஆராய்ச்சி பண்ணதில் வித்தண்டாவாதன்னு சொல்கிறார். அதுக்காக ஆரம்பிக்கிறது புதுசுன்னா பழசுன்னு. இது இந்த இடத்துல சுவாமி தேசிகனுக்கு காளிதாசன் மேலே ஒரு அபிமானம் உண்டு. மாளவிகாக்னி மித்திரன்ற நாடகத்தில் காளிதாசன் கேட்குறான் புராணமி தேவ நசாது சர்வம்ன்றான். இங்கே பாருப்பா பழசு பழசுன்னு, இது இந்த காலத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சும்மா எங்கள் பாட்டி சொன்னால் தாத்தா சொன்னான்னு சொல்லாத, பயசெல்லாம் ஒன்றும் கரெக்டாகணும் அவசியம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். நவீனமாக இருந்தால் ஒன்றும் தோஷம் இருக்கணும் அவசியம் இல்லை. சந்தகா பரீட்சை நல்லவாளாக இருந்தால் என்னென்னா அது என்னென்னா இதெல்லாம் ஒரு சாமர்த்தியம் பேசச்சு.
அடியேன் விஜயாபனம் பண்ணிட்டேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் புத்திசாலிகளுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்கிறா வச்சுக்கோங்க, ஒருத்தரும் டவுட் கேட்க மாட்டா சரிப்பா அப்படின்னு விட்டுடுவா. அது மாதிரி சந்தகா பரீட்சைன்னு சொல்லிட்டா நல்லவாலாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த விஷயத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவா, இல்லை பரீட்சை பண்ணி பார்த்து தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு வழி இல்லை அதை பார்த்துட்டு தான் சொல்லணும். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு எபிலிட்டி அது. அதே ரீதியில் இங்கே போட்டுக்க நவீனம் ததப்பிக்கும் அப்படிங்கிற புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தான விஷயத்தை பாரு முதல்ல, பழைய விஷயங்களோட பாஷ்யக்காரர் சொன்ன விஷயத்தை ஒப்பிட்டு பாரு நீ, அப்புறம் சொல்லு அப்படின்னு கேட்குறார். அதான் அவருடைய ஒரு ஒரு சேலஞ்ச் பண்ணுறது ஆப்பனன்ஸ். அது மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அந்த பிரம்மத்தை காப்பாற்றிருக்கா. அது அர்ச்சா ரூபத்தில் ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கோ, இல்லை பரதூபத்தில் இருக்கோ, இல்லை எங்கே இருக்கோ, அந்த பிரம்மத்தை அப்படி டிஃபெண்ட் பண்ணியிருக்கா. பெருமாள் நம்ம ரசிக்கிறது இருக்கட்டும், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படி ரட்சணம் பண்ணிருக்கா. அதுக்கு சொரூபம் உண்டு, ரூபம் உண்டு, குணம் உண்டுன்றதா, ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துட்டுருக்கோம். அப்போ எதை சொன்னாலும் நம்புற கதையில் நம்ம இருக்கோம். யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் வச்சுக்கோங்கோ, சேஷம் கோப்பையினை போயிருந்து கவி சொன்னான் பாருப்பா ஒழுங்காக சொல்லிப்பாரு, ஒன்றும் இல்லை ஆ ஊன்னு கத்து அவ்வளோதான், எல்லாம் ஒத்துன்றுவா. யார் அதிகமாக கத்துறாலோ அவள் சொல்லிட்டு உண்மைன்ற ரீதியில் நம்ம அந்த மாதிரி இருக்கோம். நாலு தடவை ஒரு விஷயத்த சொன்னால் கன்வின்ஸ் ஆகிடும். அப்போ நமக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு போகணும்னா அவள் அந்த அளவுக்கு ரட்சணம் பண்ணிருக்கா. இந்த சம்பிரதாயத்தை பெருமாளையே ஆச்சாரியர்கள் தான் காப்பாற்றிருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுக்காக சொல்ல வந்தேன். அடுத்து ஸ்ரீபாஷ்யத்துடைய ரெண்டு மங்கள ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு, ஸ்ரீபாஷ்யம்ன்றது முதலே விஜயாபனம் பண்ணோம், அது வந்து பிரம்மசூத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஷ்யம், ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம் அது. முதல் பிரவேசமே ரொம்ப பெருசு, அது பெரிய ஃபோர்த் வால், அதை தாண்டி உள்ள போறது பெரிய காரியம். முதல் நாலு சூத்திரத்தை ஒருத்தர் ஒழுங்காக வாசி தெரிஞ்சினாலே பெரிய விஷயம் அது. அப்படி அதுல லகுபூர்வபக்ஷம் எல்லாம் போட்டு மகாபூர்வபக்ஷம் போட்டு அந்த கீழ்ச்சி தொங்க விடுறதுன்னு சொல்லுவா பாருங்க, அது மாதிரி ஒவ்வொன்றா எப்படி உன்னுடைய இது செல்லாது செல்லாது செல்லாதுன்னு அத்தனவுக்கு போட்டு அதில் வந்து சொல்கிற. நீ என்ன இது சொல்கிறியா, இப்படி சொல்கிறியா கிடையாது, இப்படி சொல்கிறியா அப்படி சொன்னாலும் கிடையாது, எப்படி சொன்னாலும் உன்னுடைய மதமானதை நிற்காதுன்ற ரீதியில் அந்த மாதிரி ஒரு இது பாஷக்காரருடைய ஒரு கிருதி. அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுத்த பிரகாஷிக்கான ஒரு வியாக்கியானம் இருக்குது. நம்மள நிறைய பேர் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், சுத்த பிரகாஷிக்கா பூமோ ஏனாது பரிதேஷித்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை யாராவது ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக பிரயத்தனப்படுறோம். ஏன்னா அந்த நினச்சி பார்க்குறோம், இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருக்குது, மொபைல் இருக்கும், அந்த ஈஸியாக டைப் பண்ணிட்டுரும். அந்த சுத பிரகாஷிகான்றது எவ்வளோ பெரிய வியாக்கரணம் அதை. அந்த சுத பிரகாஷிகாச்சாரியர் சுதர்ஷன சூரியன் அவருக்கு பெயர், பட்டர் வம்சத்தில், அதாவது இந்த வம்சத்தில் வந்தவர் தான் அவர். போய் கேட்டு கேட்டு சுத பிரகாஷிகான கேட்டதை பிரகாஷம் பண்ணது, நான் எதுவும் எழுதுறேன்ட்டு காலக்ஷேபத்தில் உட்காந்து இப்போ உங்கெல்லாம் மாதிரி சின்சியராக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து என்ன டெய்லி போய் நோட்ஸ் எடுப்பார், ஆற்றுக்கு வருவார், அதை என்ட்ரி போட்டுடுவார். உடனே இப்படி போட்டு 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 அந்த காலக்ஷேபத்தை கேட்டு 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 சுத்த பிரகாஷிக்கான்னு கிரந்தம் பண்ணிருக்கார். இந்த சுத்த பிரகாஷிக்கா வாசிக்கிறதே பெரிய காரியம், அதில் நிச்சயமாக யாரும் ரிஃப்யூட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்களை அந்த பங்க்தியில் பார்த்து ஒரு ஒரு வேர்டுக்கு என்ன விஷயன்றத அவ்வளோ விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். அதுக்காகவாவது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனை சம்ஸ்கிருதம் படிக்க வைக்கணும், அவளுக்கு அது ருச்சி ஏற்படுத்தணும். சம்ஸ்கிருதம் தனியாக படிக்கவே வேண்டாம், நம்முடைய பூர்வாச்சாரிய கிரந்தங்களை வாசித்தாலே சம்ஸ்கிருதம் தானாக வரும். தேசிகனுடைய கிருத்திகளே போகும் சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்கு தேவையில்லாத காவியத்தெல்லாம் படித்து நமக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. புண்ணியமாக புருஷார்த்தமானு கேட்பா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு புண்ணியமாக புருஷார்த்தமாக அப்படின்னு கேட்பா, எதுக்கு இது? அது மாதிரி தேசிகளுடைய கிருத்திகளை ஒழுங்காக வாசித்தாலே சம்ஸ்கிருத ஞானத்தை அடைஞ்சிடலாம். அந்த சுத பிரகாஷிகாவுடைய மேன்மை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு வியாக்கியானத்தை அந்த காலத்தில் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக எழுதியிருக்கார். அது ஆஃப்கோர்ஸ் சுவாமி தேசிகன் அதை காப்பாற்றினார். அது ஒரு சமயம் வரைச்சு அது ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் மங்கள ஸ்லோகமானது, அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பூத வ்ராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா, மம ஷேமுஷி பக்தி ரூபா பவது பரஸ்மின் பிரம்மணி, மம ஷேமுஷி பக்தி ரூபா பவது. அந்த பரபிரம்மத்தில் என்னுடைய ஞானமானது பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஞானமானது இருக்கட்டும்னு சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறமா அந்த விஷயத்துக்கு வரேன். அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே, அகிலம்னு சொன்னால் ஒன்று விடாத
எல்லா வஸ்துக்களுக்கும் அதனுடைய சத்தா இருப்பு என்ன, ஸ்திதி அதாவது கிரியேஷன் என்ன. இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் சொல்கிறப்போ நிறைய ப்ராஜெக்ட்லாம் ஐடி பீப்பிள்லாம் ஒர்க் பண்ணல், மெயின்டெனன்ஸ்னால் மெயின்டைன் பண்ணி யாராவது ஒருத்தர் 25% இருக்கணுவாங்க. நம்ம பசங்கள்லாம் இன்சிடென்ட்டாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஐடி கம்பெனி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அரியான ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன், அங்கே ஒன்றும் பெரிய காரியம்லாம் இல்லை, சம்பளம் வாங்குறானே ஒழிய பாதி ப்ராஜெக்ட்டு மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டை தான், ஒன்றும் அறிவுக்கு வேலையே கிடையாது. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எடுக்கிற ப்ராஜெக்ட்லாம் எதுவும் கோடிங்லாம் பெருசாக புதுசாக ஒன்றும் கேட்குறதே இல்லை, அது நம்ம வெளில சொல்லிக்க மாட்டா, எல்லாம் நீட்டாக ஆஃபீஸ் போயிட்டு வரல ஒழிய பாதிக்கு மேலே மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பழைய சிஸ்டமை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவன் யோசிக்கிறான் அதை மாற்றினா நிறைய செலவாகும்பா, இந்தியன் கம்பெனிஸ்லாம் இருக்கான் டீப் லேபர் தான் போட்டு விட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு உட்காந்து இவன் என்ன பண்ணுவார், அப்பக்கெல்லாம் போய் கோடி எழுதி பேட்ச் பேட்சாக ஓட்டி ஓட்டி ஓட்டின்னு இருக்கான். ஆக மொத்தம் மெயின்டைன் பண்ணுறது பெரிய காரியம், அதையும் பகவான் பண்ணுறான், எல்லா விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணுறான் மெயின்டைன் பண்ணுறான். திருப்பி அந்தந்த டைம் வரைச்சு லயத்தை அடையணும், எந்த ஒரு விஷயமும் அப்படியே எடுத்துட முடியாது. அப்போ பங்காதி லீலேன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஆதிபத்தியத்தினால அனுகிரகம் பண்ணுறது இதை இத்தியாதிகள்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட லீலையாக பண்ணுறான் இல்லையா அவன், அவனிடத்தில் வினத விவித பூத விராத ரக்ஷைக்க தீக்ஷே தீக்ஷன், தீக்ஷன் சொன்னால் ஒரு தீக்ஷான்னு சொன்னால் ஒரு விரதம், அதை எடுத்துட்டுருக்கா என்ன விரதம்னா தன்னை நாடியவர்களை காப்பாற்றுவது. வினத்தன் சொன்னால் வணங்கினவா, அது பக்தி பிரபத்தி எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுக்கலாம். அவன் எங்கே இருக்கான், அவன் யாருன்னு கேட்டால் ஸ்ருதி சிரசி விதிப்தே, ஸ்ருதியினுடைய சிரசா உபனிஷத்தானது இருக்கு, அந்த உபனிஷத்தில் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கான். அவனிடத்தில் அவன் யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மணின்னு போட்டுண்டார். பட் பிரம்ம பதமானது வெறும் பிரம்மத்தை மட்டும் குறிக்கலை, பிரம்மன்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் பிரம்மன்ற பதத்தினால பிரகிருதி பாஷ்யக்காரன்னு அவர் மட்டும் சொல்ல, முன்னாடியே அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, பிரமாணம் இருக்குது. அப்போ பிரம்ம பதமானது பிரகிருத்தியை சொல்கிறது, பிரம்ம பதமானது ஜீவாத்ம சுரூபத்தை சொல்கிறது, வேதத்துக்கு பிரம்மம்னு பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம். இப்போ பிரம்மனான சின்னக்கும் பிரம்மச்சாரினா கன்வென்ஷனில் கல்யாணம் ஆகாதன்னு பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டுருக்கோம். இப்போ எத்தனை வயசு கல்யாணம் ஆகுது அதுக்கும் பிரம்மச்சாரி என்ன, அது வரைக்கும் பிரம்மச்சாரி கிடையாது. அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறவனுக்கு தான் பிரம்மச்சாரின் பெயர். அப்போ ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்கும் நான் அடியனை பேப்பரை போயிருத்தனா உபன்யாசம் பண்ண முடியாது, அதான் முதலியே சொன்னேன். அப்போ அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறான் இல்லையா அந்த பிராயம், அது வரைக்கும் பிரம்மச்சாரின் பெயர். அதுக்கடுத்து ஒரு ஆசிரமம் இருக்குது, கிரகஸ்தாசிரமம். அப்போ இந்த இடத்துல பிரம்மன்றது சொல்லானது வேதத்தை தான் குறிக்கிறது ப்ராப்பரே தவிர, பரபிரம்மன்ட்டா அப்புறம் அவன் கிரகஸ்தாசிரமம் வரமாட்டானே, அவன் சின்ன வயசுலேயே பிரம்மத்தில் நிலைச்சிட்டா வச்சுக்கோ, அவன் எப்படி பிடிச்ச அப்புறம் பொண்ணு கொடுக்குறது இப்போ. அதனால பிரம்மச்சாரின்றது அவன் பிரம்மத்தில் நிலைக்கிறான்ன்றதுல வேதத்தை அத்தியானம் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம். அப்போ ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி யாருன்னு கேட்டால் ஸ்ரீனிவாசேன்னு போட்டுட்டான். ஸ்ரீனிவாச பதத்தில் நிறைய வியாக்கியானம் இருக்குது, திருமகள் கேள்வன் இருக்குது, இல்லை அனைத்து விதமான கல்யாண குணங்களை உடையவன், அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய ஷேமுஷின்னு சொன்னால் ஞானம், ஞானமானது பக்தி ரூபமான ஞானமானது இருக்கட்டும்னு சொல்கிறார். இப்போ பக்தினா என்ன, ஞானம்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ பக்தின்றது நம்மளோட சம்பிரதாயத்தில் ஞானத்தினுடைய ஒரு பரிபக்குவப்பட்ட நிலை. தர்மபூத ஞானம் ஒத்துன்றதுனால நம்ம எல்லாமே தர்மபூத ஞானத்தினுடைய மாற்றங்கள் தான், சுகம் துக்கம் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கோ இது எல்லாமே தர்மபூத ஞானத்தினுடைய விகாரம் தான். அப்போ பக்தின்றதும் இந்த தர்மபூத ஞானத்துடைய விகாரம் தான், அதனுடைய மாற்றம் தான். ஞானத்தை தவிர பக்தி ஒன்று கிடையாது, ஏன்னா இருக்கிறது ரெண்டு விஷயம் தான், சுரூப ஞானம் இருக்குது, சுபாவ ஞானம் இருக்குது, இது தவிர வேறு எங்கே கொஞ்சம் அக்கௌண்ட் பண்ணுறது இப்போ முடியாது. இது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், கீதையில் வரைச்சு கர்ம ஞான பக்தி, முதல்ல கர்மயோகம், கர்மயோகம் பழிக்கச்ச ஞானயோகம், ஞானயோகம் பழிக்கச்ச பக்தி யோகம் சொல்லுது. அப்போ பக்தி வேறு மாதிரி தெரிகிறது, ஞானத்துக்கு பெருமாள் விஷயமா இருக்குச்சு அது பக்தியாக மாறுறது, ஞானத்துக்கு நம்முடைய ஆத்மாவின் விஷயமா இருக்குச்சு அது ஞானமாகவே இருந்துருக்கு, அதான் வரட்டு ஞானமாக இருந்துருக்கு. அப்போ பிரபத்தியும் இந்த தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு விசேஷம்தான். ஆனால் அதை ஒரு கிருத்தியாக நம்ம பண்ணுறோமே தவிர அதான் அந்த பிரபத்தி பிரபன்னன்னு சொல்கிறோமா இல்லையா, நமக்கு அந்த விஸ்வாசம் ஏற்பட்ட விஷயம் எங்கே இதெல்லாம் ஏற்படுறது எல்லாமே தர்மபூத ஞானத்தில் தான் இருக்குது. அப்போ பாஷகர் இங்கே கேட்குறார், என்னுடைய அந்த ஷேமுஷி ஞானமானது பக்தி ரூபமாக இருக்கட்டும்னு
ஏன்னா கீதையில் சொல்லிச்சு பகவான் சொல்கிறான், கைவல்யமாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. பெருமாளோட மெக்னானிமிட்டி பாருங்க. ஐஸ்வர்ய ஆர்த்தி ஒருத்தர் இருக்கான், கைவல்ய ஆர்த்தி ஒருத்தர் இருக்கான், முமுக்ஷுவா ஒருத்தர் இருக்கான். ஐஸ்வர்ய ஆர்த்தின்னு சொன்னால் இங்கே இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவோ போகங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்றான். அவனும் போய் பெருமாளை சேவிக்கிறான். அவன் சேவிக்கிறது பெருமாளை, ஆனால் அடையிற பலன் வந்து வேற. அடுத்து கைவல்லி ஆத்தி இருக்கான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் எங்கள் ஆத்துலேயே சௌக்கியமாக இருக்கேன், எனக்கு இதுவே இதுவாக தான் இருக்கேன், இதையே இப்போ நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறான். வெளில வந்து போர்த்துக்கலாம் முடியாது, நான் இங்கேயே இருக்கேன். கேவலசிய பாவக கைவல்யம் பெயர். கேவலம்னு சொன்னால் தமிழ் சொல்ல கேவலம் இல்லை, தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கைவல்யம்னா ஒரு அலூஃபாக தனியாக இருக்கிறது. அந்த கைவல்யார்த்தையும் போய் பக்தி பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறான். அதுவும் அலோவ் பண்ணுறாரு, சரி போ இருந்துட்டு போ அப்படிங்கிறது. அது பெரிய விசாரம், அதுக்குள்ளே போக வேண்டாம், கைவல்யார்த்தி எங்கே இருக்கா, இங்கே இருக்கானா, அங்கே இருக்கானா, சண்டை போட்டுக்க வேண்டாம், எங்கேயோ இருக்கா, ஆக மொத்தம் சிஸ்டமில் தான் இருக்கான், இங்கேயோ இருக்கான். அதுக்கடுத்து முமுக்ஷு. இந்த முமுக்ஷு தான் அந்த பக்தன். அவன் என்ன பண்ணுறான்னா, பெருமாளையே வேண்டான். எதுக்காகனா, பெருமாளுக்காகவே வேண்டான். அதனால தான் ஞானி தூ ஆத்மைவ மே மதம்னு சொல்கிறேன். இவாளை காற்று ஞானியானவன் எனக்கே ஆத்மா மாதிரி இருக்கான். ஏன்னா அவன் நான் இல்லாமல் இருக்க மாட்டான்டா. வேற சம்பிரதாயத்தில் பக்தியை வந்து இந்த பரஞ்ஞானத்தை அடையிறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்பாக வச்சுட்டுருக்கா. முதல்ல பக்தி, அப்புறம் தான் ஞானம் அப்படின்னு வச்சுட்டுருக்கா. அதுக்கு அவ சகுன பிரம்ம உபாசனம் வச்சுட்டு உபாசனையை பக்தியாக சொல்லி, அந்த பக்தி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, மனசில் இருக்கக்கூடிய அழுக்கள்லாம் போய். அப்போ உபநிஷத்தை சொன்னால் அவளுக்கு என்னென்ன வாக்கியங்கள் அனுகூலமாக இருக்கோ அந்த ஞானமானது தோன்றது. தோன்றின உடனே அந்த ஆக்சுவலாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம், பிரம்மமாக ஆயிடுறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மமாக ஆயிடுறான்னு சொன்னால் வச்சுக்கோங்கோ, அப்போ இவன் பிரம்மத்தை காட்டில் வேற இருந்தான்னு தாத்பரியம் மாறுது, சொல்ல முடியாது. ஆனால் வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு டிஃபிகல்ட். இங்கிலீஷில் யோகா சொல்வாள், ஈ ரியலைசஸ் த நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் பிரம்மன். அப்போ இது இருக்கிற ரியலைசேஷன் ஆகாமல் இருந்ததுன்னு கேள்வி கேட்கலாம். எப்படி சொன்னாலும் அந்த சம்பிரதாயத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா டியூவாலிட்டி சொல்லாமல் அது சொல்ல முடியாது. அப்போ டியூவாலிட்டியை சொன்னோம் அப்படின்னா அது இருக்கா இல்லையான்ற அடுத்த கேள்வி வரும். அவள் என்ன சொல்கிறான்னா, பக்தின்றது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், பக்தி பண்ணி 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 மனசு சுத்தமாகி அதற்கு பிறகு அந்த ஞானமானது குருக்கிட்ட ஒரு உபதேசம் கேட்டால் கூட நிற்கணுமே. இப்போது நம்ம எல்லாருக்கும் என்னென்னா நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கோம், நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஃப்ளட்டு தான் டெய்லி வந்துட்டே இருக்குது. பட் அதுலேயே இருக்க முடியல, ஒரு போர் அடிச்சுட்டு இருக்கும், நிறுத்திட்டு டிவி பார்த்துட்டுருக்கோம், ஏன்னா அதே ஒரு பிரேக் வேண்டி இருக்கு. இப்போ அப்போ ஏன் லைக்கலன்னு சொன்னால், மனசில் அவ்வளவு இன்னும் கல்மஷங்கள்லாம் போகலை. அப்போ பக்தி பண்ணி பண்ணி அந்த கல்மஷங்கள்லாம் போக போக ஞானமானது ஸ்திரீகரணமாகச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குச்சு. அந்த டைமில் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகிடுறது, அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் தான் மோட்சம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் பக்தியும் தனியாக வச்சுக்கவே முடியும், எங்கே வச்சுக்கிறது பக்தியை கொண்டு போய், ஏன்னா எல்லாமே தர்மபூத்த ஞானம் தான். இந்த ஜீவாத்மாவுக்கு தன்னை காட்டிலும் மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி என்ன கேட்டால் தர்மபூத்த ஞானம் தான். தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தனக்கு தோண்டிகிட்டே இருக்குது எப்பயுமே, அதை யாரும் சொல்ல வேண்டாம். அடிக்கடி சொல்கிற விஷயமே தான், இப்போ இவ்வளோ லைட்டு திடீர்னு போயிடுத்துனா கூட அவாவாளுக்கு அவாவாக இருக்கிறது தெரியும், யாரும் கேட்கறது இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கவாளை தட்டி நான் இருக்கிறேன்னு கேட்க மாட்டோம் கண்டிப்பாக. அவ இருக்காலும் வேணால் பார்ப்போம், ஒழிய நாம இருக்கோமோ நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா அது நமக்கு ஸ்வயம் பிரகாஷம், நமக்கு நாமே தெரியுது, எந்த லைட்டும் தேவையில்லை. அப்படியே ஒரு ஆழி, அதாவது அந்த பழைய இருள் வந்தால் கூட நமக்கு நமக்கு தெரியும், சரீரம் இருந்ததுன்னா சரீரம் இல்லாட்டி தெரியாது, ஏன்னா நம்ம பத்த தசையில் இருந்துருக்கோம். சரீரத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தில் அது ஞானமாக தோன்றுறது, இதெல்லாம் பெரிய விசாரம். வெறும ஒரு கோடிட்டு தான் காட்ட முடியும் உபன்யாசத்தில். அப்போ நமக்கு சந்தேகம் வரதில்லை நம்ம இருக்கிறத பற்றி, ஏன்னா அந்த ஞானத்துக்கு தர்மபூத்த ஞானத்தினுடைய இது தேவையில்லை. ஆனால் மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தர்மபூத்த ஞானத்தினுடைய, அப்போ நம்மளுடைய பாவம் நாம் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே தர்மபூத்த ஞானத்தினுடைய ஒரு விகாரம் தான். அதனால் பாஷ்யக்காரர் பார்த்துக்கிறார், ஷேமுஷி பக்தி ரூபா, என்னுடைய ஞானமானது பக்தி ரூபமாக இருக்கணும், வெறும் வரட்டு ஞானம் வேண்டாம். அந்த ஸ்ரீனிவாசன் சொல்லப்படக்கூடிய அந்த பரபிரம்மணி, அந்த பரஸ்மின் பிரம்மணி என்னுடைய ஞானமானது இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கடுத்து மறுபடியும் சொல்கிறார், நானாக சொல்ல வந்த விஷயம் இல்லை, பாராஷரிய வச்ச சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வெபகத பிராணாத்ம சஞ்சீவனின் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் தி நிஜாட்சரைஹி சுமனசோ பௌமாக பிபன் துவன்வகம்னு சொல்கிறார். பாராஷரிய வச்ச, அந்த பராசரருக்கு ஆள வந்தார் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறார்.
முதல்ல சுத்தி பண்ற பராசரருக்கு. ஏன்னா ஒரு கர்த்தவியம், விஷ்ணு புராணமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரமாணம். மிச்ச புராணங்கள்லாம் காட்டிலும் அதிகமாக நம்ம கோட் பண்ணுறது, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கோட் பண்ணுறது விஷ்ணு புராணம் தான். அப்படிப்பட்ட பராசரருக்கு அவர் ஒரு ஸ்துதி பண்ணுறார், அடுத்து தேசிகனும் பண்ணுறார். அப்படிப்பட்ட பாராசரிய வச சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருத்தாண்டர். உபனிஷத்துன்ற பெரிய கடல், அந்த கடலில் போய் மத்தியில் எடுக்கப்பட்டது இந்த அர்த்தமானது. மத்தியில் இருக்கிறதா அந்த கேர்னல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மத்தியில் எடுக்கப்பட்ட இந்த விஷயமானது அது என்னன்னு கேட்டால், சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனி. இந்த சம்சாரன்ற அக்னியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு சஞ்சீவனி மருந்து மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இந்த வேதாந்த விஷயம், ரொம்ப விசாரமானது. பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம்னு பதம் போட்டிருந்தார். பூர்வாச்சாரியர்கள்லாம் அதை நன்னா கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா, ஆனாலும் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். இந்த விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால், காலப்போக்கில் அப்பப்போ வேறு வேறு மதங்கள் தோண்டிட்டு வரும். அப்போ வரைச்சு சில சமயம் சம்பிரதாயமானது கொஞ்சம் ஒரு கீழதசி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ மறுபடியும் அதுக்கு ஒரு எழுச்சி வரும். ஒரு ஆச்சாரியர் வருவார், திருப்பி மேலே கொண்டு வருவார். எல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இப்போ எவ்வளவோ வேதங்கள் அனந்தாவை வேதாகன்னு சொல்கிறா, இன்றைக்கியே அவ்வளோ வேதங்கள் இல்லை அப்படின்னு கேட்டால் ஒரே பதில் தான், அத்தியனம் பண்ணுறவா இல்லை. அத்தியனம் பண்ணாட்டி கூடவே அந்த நாலேஜும் போயிடுறது. இப்போ காலேஜ்லாம் திடீர்னு கோர்ஸே மூடிடுறான், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே வரல. ஸ்டூடெண்ட்ஸ் வராதுக்கு எதுக்கு வாத்தியார் வைப்பானே, எதுக்கு இது வேண்டாம் கோர்ஸை க்ளோஸ் பண்ணுங்கிறான். அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை படிக்கிறவா இல்லாததுனால அந்த விஷயங்கள்லாம் அப்படியே போயிடுறது. நேற்று ஒருத்தர் கேட்டது, எதுக்கு சுவாமி பிரபந்த சாரம் பண்ணார் அப்படின்னு கேட்டார், எதுக்கு இந்த பேரெல்லாம் மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்காரு. அட்லீஸ்ட் இந்த பிரபந்த சாரத்தை வாசிச்சுட்டு ஒருத்தர் தெரிய வரும், ஓ இத்தனை விஷயங்கள் இருக்கு எல்லாம் தேடலாமா அப்படின்னு தேடுவா போய். அதுதான் நாயனாச்சாரியன் போட்டிருக்கார், அழகா சுத பிரகாஷிக்கா ஏனாதோன்னு போட்டுருந்தா. அப்புறம் சுத பிரகாஷிக்கா ஏதோ ரட்சணம் பண்ணிருக்காரு, அப்போ ஏதோ ஒன்று இருக்கு, என்ன விஷயம் தேடலாம்னு யாருக்கோ ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் தோணும். அப்போ அந்த மாதிரி இந்த கிரந்தத்துடைய பெயரெல்லாம் வச்சு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுற இது உண்டு. அப்படி பூர்வாச்சார சுரக்ஷிதாம் ஆனிதாம் நிஜாட்சரைகி சுமனசோ பௌமாகான்னு இங்கே இருக்கிறவாலாம் எல்லாரும் இதை பிபந்தூன்ற எல்லாம் அதை பருகட்டும், ஞானிகள்லாம் அதை பருகி சந்தோஷத்தை அடையட்டும்னு தினந்தோறும் பண்ணட்டும்னு அழகா நானா அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சாதிக்கிறார். அதில் மேற்கொண்டு பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தின் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசந்தேன்னு போதாயன விருத்தி இருந்திருக்கு. யமுனாச்சாரியருடைய காலத்தில் அந்த போதான விருத்தி ஒரே ஒரு காப்பி தான் இருந்திருக்கு, ஒரு பிரதி, அதுவும் எங்கேயோ காஷ்மீர் தேசத்தில் இருந்திருக்கு. அவருக்கு சில நிபந்தங்கள் இருந்ததால் இங்கிருந்து கிளம்பி அங்கே போக முடியல. அப்போ அந்த ஒரு அன்ஃபினிஷ்டு டாஸ்க்கை வந்து பாஷ்யக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ பாஷ்யக்காரர் கூட தவன் அசிண்டு போய் அந்த பாண்டாரத்தில் அங்கே போய் அந்த போதான விருத்தி எடுக்கிறார். அதுக்கும் நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கு. ஏதோ 1 hour 2 hour இந்த சில லைப்ரரியெலாம் போனால் புத்தகத்தை கொடுக்க மாட்டார், ஜெராக்ஸ்ட்டு கொடுக்க மாட்டார், இங்கேயே உட்காந்து வாசிட்டு கொண்டுவோம்னுவா. அந்த மாதிரி உங்களுக்கு டைம் தரேன், 2 hours 3 hours என்ன ஒன்று எடுத்துக்கோன்னார். குரத்தழவனுக்கு வந்து அசாத்தியமான ஒரு மெமரி, அப்படி ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணார் அவ்வளோதான் ஆயிருக்கு. குரத்தழவன் இல்லாட்டி சீர்பாஷம் இல்லை, ஏன்னா குரு பரம்பரையில் இருக்குது. பாஷ்யக்காரர் டிக்டேட் பண்ண குரத்தழவன் எழுதிட்டு இருக்கார். சில இடத்துல அவருக்கு உடன்பாடுகள்லாம் எழுத மாட்டாராம், குருவை பார்த்து சுவாமி தப்பாக இருக்குன்னு சொல்ல மாட்டாராம், அப்படியே இருப்பாராம். அதை பாஷ்யக்கார தெரிஞ்சுட்டு திருவள்ளம் சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் வேற மாதிரி சொன்ன அப்புறமா இது அதுக்கு ஒத்து வருதுன்னு எழுதியிருக்க. அந்த மாதிரியெல்லாம் ரெண்டு பேரும் முதலியாண்டானும் கூட ரெண்டு பேரும் அப்படி ஒரு இரு கரங்களா இருந்திருக்க. அப்படி போய் அந்த பாஷ்யத்தை எழுதினா மட்டும் போறாது, அந்த இடத்துல அது வந்து செல்லணும். அதுக்கு போய் அந்த சரஸ்வதியுடைய விக்கிரகத்தில் கொண்டு போய் வச்சு அதை வந்து அதுக்கு மேலே அது அங்கீகாரம் பண்ணணும். அப்போ போய் பார்த்தா சரஸ்வதி சிரஸில் இந்த கிரந்தமானது இருக்க, சரஸ்வதியே ஸ்ரீ பாஷ்யக்காரன்ட்டு அந்த பட்டத்தை கொடுத்தான்னு சம்பிரதாயத்தை சொல்கிறோம். இதுதான் பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம் நீர் தான் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரன் என்ன அர்த்தம்னா ஒரு பாஷ்யத்தை எழுதினவர். நிறைய பாஷ்யத்தை எழுதியிருக்கான்னா நிறைய பாஷ்யக்காரன் இருக்கா. பாஷ்யக்காரன்றது ஒரு ஜென்ரிக் நேம், அந்த ஒரு காரண பெயர் அது. ஆனாலும் பாஷ்யக்காரன் நம்ம சொல்லச்சு அது எதிராஜரை மட்டும் போய் ராமானுஜரை மட்டும் குறிக்கிறது, ஏன்னா அவருக்கு ஒரு பட்டமாகவே ஸ்ரீ பாஷ்யக்காரன்னு திருநாமமானது வழங்கப்படுறது. அப்படிப்பட்ட விஸ்தீர்ணமாக இருந்திருக்கு, நடுவில் லுப்தமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தங்களை அழகாக பிரதிபாதனம் பண்ணியிருக்க தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில். அதற்கடுத்து சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிடணும்னா,
இந்த எம்பெருமான தரிசனம் மூணு நாள் சொல்லியிருந்தோம், அது முடியறது. நாளிலேருந்து நம்ம அவருடைய சரித்திரத்தை சிலதெல்லாம் பார்க்கலாம். அந்த வடுக நம்பியினுடைய பித்ராஜ வைபவத்தை வச்சு அதை கொஞ்சம் பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கொஞ்சம் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் ஃபிலாசபியாக பேசி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் ஏன் இங்கே இருக்கோம், ஏன் இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னால், அதாவது இந்த பாக்கிய நகரத்தில் இல்லை, இந்த சம்சார தசையில் ஏன் இருந்துட்டு இருக்கோன்னு சொன்னால், நாமெல்லாம் ஸ்வதந்திரன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்திருக்கு. பரதந்திரன்ற எண்ணமானது வரமாட்டேன்றது ஒருத்தருட்ட அவ்வளோ லேசாக வரல. சொல்லுவா பகவான் மோட்சத்தை கொடுத்துருவான், பக்தியை கொடுக்க மாட்டான்னு சொல்லுவேன். பக்தியை வச்சுப்பான், ரிசர்வ் பண்ணி வச்சுப்பானா, எல்லாரும் கேட்டால் கொடுக்க மாட்டான், மோட்சமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, பக்தியாக வெயிட் பண்ணேன் உனக்கு, இப்போ நாட் யூ நாட் எலிஜிபிள் டவு அப்படின்னு பண்ண. அந்த பாவம் வரணும்னா முதல்ல நான் ஸ்வதந்திரன் அல்லன், நான் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவன் நம்மளுக்கு தெரியும். நம்ம அது ஏன் வரலன்னு சொன்னால், நம்ம இந்த உடம்போட பின்னி பிணைஞ்சு நினச்சிருந்துருக்கோம். நான் நான் சொல்லிச்சு என்னுடைய சரீரம் என்னுடைய நினைச்சுருக்கோம், பட் உடம்பே நாம இல்லை. முதல்ல இந்த உடம்பு நம்ம கொடுக்கப்பட்டது, எல்லாமே கரணங்கள் தான். இப்போ நான்ற ஃபேக்டரும் ஒன் ஆஃப் தி முன்னாடி சொன்ன மாதிரி, கதையில சொன்ன மாதிரி ஒரு பங்கு வகிக்கிறது அவள் தான். நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை. இந்த இந்த கருத்தை பராசர பட்டர், அவள் பெரிய ஜீனியஸ், அவளும் அந்த காலத்தில் ஜீனியஸாகவே இருந்திருக்கா, பெரிய கவியும் கூட அவர். முன்னாடி சொன்னோம் இல்லையா, போய் பெருமாளை சேவிக்க போகிறோம், ஆச்சரிய ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் சேவிக்க போகிறார். திருமஞ்சனம் ஆயிருக்கு, திருமஞ்சனம் ஆகி ஈர வாடையில் ரங்கநாதன் எழுதியிருக்கார். ஈர வாடையில் ரங்கநாதன் எழுதி வந்தால் எப்படி இருக்குது, நம்ம போய் சேர்ப்போம் ஒன்று சரியாக அடுத்து வஸ்திர இது பண்ணும் போல இருக்கு. சரி வெங்கையா அடுத்து சன்னதி தான் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைப்போம் நம்ம இல்லையா. நம்ம போன வச்சுக்கோ, சரிப்பா திருமஞ்சி நாயனுக்கு இன்னும் அலங்காரம்லாம் ஆகலை, அதில் தயார் செய்விக்கலாம், இல்லை சக்கர தயார் செய்விக்கலாம் நினைப்போம். இந்த கவியாக இருக்கிறதுன்ற ரொம்ப ஒரு அது பெருமாளோட கிஃப்ட். கவின்றவன் கிராந்த திருஷ்டிக்கின் பெயர். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவள் பெரிய விஷயங்கள் எல்லாம் எடுப்பாள். அப்போ ஒரு கவி சம்ஸ்கிருதத்தில் அந்த பத்தியத்தை சொல்ல வேணாம், அர்த்தத்தை மாத்திரம் சொல்கிறேன். பாலை வைக்கிறோம் அடுப்பில் இல்லையா, அடுப்பில் பால் வச்சா பொங்குறது, அது எப்போ பொங்கணும்னா நம்ம எப்போ அங்கே நகர்றோமோ அப்போ தான் பொங்கும். நம்ம பார்த்துட்டே இருப்போம், அது வரைக்கும் பொங்காது. ஒரு நிமிஷம் ஃபோன் வரும் இல்லை ஏதோ வரும், போனால் பொங்கிடும். அதுவும் குறிப்பாக நம்ம போனோம்னா அப்போ தான் நிறைய அந்த இன்சிடென்ட் நடக்கிறது. முந்தைய காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கறி அடுப்பில் பாலை வைப்பார், அது பொங்கி வரைச்சே கொஞ்சம் ஜலம் தெளிப்பார். ஜலம் தெளித்தா என்னாகும்னா உடனே பால் கொஞ்சம் அடங்கும், மறுபடியும் வரும், திருப்பி ஜலம் தெளிப்பார். அது நல்லா காஞ்சபுரமாக எடுத்து, இல்லை விறகு எடுத்துருவா, இல்லை பால் எடுத்துருவா, வச்சுக்கோ ஏதோ ஒன்று எடுத்துருவா. இது ஒரு கவி சொல்கிறான், இந்த பாலுக்கும் இந்த பாலும் ஜலமும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை குறிக்கிறதான். அந்த பாலானது ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, ஜலமானது கொஞ்சம் பாவர்ட்டியில் இருக்கான். அப்போ இந்த ஜலம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய நண்பன் அந்த ப்ராஸ்பரஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட போன உடனே அந்த நண்பன் என்ன பண்ணுறான்னா, தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறான், அந்த நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு. ஏன்னா பாலில் ஜலத்தை குத்தினப்புறமா ஜலத்தை பார்க்க முடியாது இல்லையா, எல்லாம் பாலாயிடுறது. அப்போ அந்த பால் என்ன பண்ணுறதா, எல்லாத்தையும் கொடுக்க தந்தா வச்சுக்கோன்ட்டு. இப்போ தூக்கி அடுப்பில் வச்சுருக்கா இல்லையா, இப்போ பால் பால் தப்பிக்கிறது சுடுறது இல்லையா, தாப்பத்தை அனுபவிக்கிறது. அப்போ ஜலம் பார்க்குறதா, எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணானே இவன், போய் முதல்ல கஷ்டப்படுறானே, நான் முதல்ல வெளில போகிறேன் அப்படின்ட்டு என்ன தான் ஜலமானது. ஏன்னா முதல்ல ஜலம் தானே போகிறது இல்லை. இப்போ பால் பார்க்குறதா, ஐயோ நண்பன் போகிறான்னு அது மேலே ஏறி வருதான். இப்போ திருப்பி ஜலத்தை தெளித்த உடனே என் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு திருப்பி பால் அடங்குறதுன்னு பார்க்க, ஒன்றுமே இல்லாத விஷயம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுன்னு நட்பை சொல்லியிருக்கான் அந்த ஒரு ஒரு கவி சம்ஸ்கிருதத்தில். அது மாதிரி ஒரு பெரிய கான்செப்டை பராசரப்பட்ட ரங்கநாதனை சேவிக்கிறார், சேவிக்கச்சு அந்த ஈர வாடையில் இருக்கான், ஒரு அற்புதமான கட்டியத்தில் சேவிக்கிற வழக்கம் உண்டு.
சுவம்மேஹம் மே குதஸ்தத் ததபி குதைதம் வேதமூல பிரமாணாத் ஏதச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத் தரிசாக்ரோஷயேவ க்வாக்ரோஷக்கஸ்ய கீதாதிஷு மம விதித கோத்ர சாட்சி சுதீ ஸ்யாத் ஹந்தத்வத் பக்ஷபாதி சைதின கலஹே மிருக்ய மத்யஸ்தவத்வம் ஸ்வம் மே ஹம் மேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எதிர வந்திருக்கக்கூடிய அந்த பக்தனோ ஜீவாத்மோ, பக்தன் சொல்ல முடியாது, ஜீவாத்மா ஒருத்தன் வந்திருக்கான், அவனை பார்த்து பகவான் சொல்றாரா, ஸ்வம் மே, ஸ்வம்னா நீ சம்ஸ்கிருதத்துல, மேனா என்னுடையவன், நீ என்னுடையவன் பகவான் சொல்றாரா. உடனே சொல்றான் அகம் மேன்ற, அத அந்த ஆ கேட்காது சம்ஸ்கிருதத்தினால சந்தினால. அப்ப ஸ்வம் மே ஹம் மே, உடனே அகம் மேன்ற கிடையாது, அகம் மே நான் என்னுடையவன். அது ஆய்வா சாதிக்கிறார், யானே என்னை அறியலாதே யானே எந்தனது என்று பெருமாள் கேட்கிறார். எப்படி அதுங்க குதஸ்தத்து, குதஸ்தத்துனா எப்படி, எப்படி நீ உன்னுடைய சொல்ற அப்படின்னு கேட்டா, இவன் திருப்பி கேட்கறான், ததபி குதஹ, நீ சொல்றது மட்டும் எப்படி, இப்போ நான் சொல்றது இருக்கட்டும் முதல்ல, நீ ஏதாச்சும் சொல்ற நான் உன்னுடைய வந்து அப்படின்னு கேட்கறான். உடனே பெருமாள் சொல்றா, இதம் வேத மூல பிரமாணாத், எப்பா வேதத்துல சொல்லியிருக்கேப்பா, வேதத்துல சொல்லியிருக்கே ஜீவாத்மா ஸ்வதந்திரன் சொல்லியிருக்கேன்னா, அது கூட அவன் சொல்றான், ஏ தச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத், இங்க பாருப்பா வேதத்தை சொன்னதில் இருக்கட்டும், என்னுடைய அனுபவத்துக்கு நான் நானே தான், ஐ எம் ஃபார் மீ, ஐ எக்ஸிஸ்ட் ஃபார் மை செல்ஃப். அனுபவ விபவாத், எனக்கு தெரியறது ஒண்ணு, இது அனாதி காலமா நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணி புதுசா சொல்லாத என்கிட்ட, இது நான் எப்போ எத்தனை வருஷமா, நான் இப்போ எத்தனை ஜென்மமா இப்படிதான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா நான் மாத்திக்க முடியாது சாரி அப்படிங்கிற. அப்ப சொல்றாரு, தரி சாக்ரோஷையே, நீ நினைச்சீங்கன்னா யூ டிஸ்பியூட் அப்படின்னு பெருமாள், யூ ஹேவ் டிஸ்பியூட், இதெல்லாம் நீ ஆர்குமெண்ட் செல்லாது, இதெல்லாம் ஏற்கனவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தார். குவா க்ரோஷா, எங்க ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கறான் திருப்பியும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைலாக் இது. குவா க்ரோஷா கஸ்ய அப்படின்னு கேட்டா, யாருடைய, யார் யார் இதெல்லாம் டிஸ்பியூட் பண்ணான்னு கேட்டா, கீதாதிஷு மம விதித்தா, இப்ப நீ கீதையெல்லாம் வாசிச்சது இல்லையா, கீதையில நான் சொல்லியிருக்கேனே ஜீவாத்மா ஸ்வதந்திரம் நல்லன்னு சொல்லியிருக்கணும் என்னன்னா. உடனே கேட்கறான், இங்க பார்ப்பா கீதை எல்லாம் எப்பயோ ஆச்சு, என்ன அது துவாபர யுகமோ ஏதோ ஒரு யுகம், நீ யார்கிட்ட சொன்ன தெரியாது எனக்கு, கோத்ர சாட்சி, யார் சாட்சி, இதுக்கெல்லாம் நீ சொன்ன வசனம்லாம் உன்னுடையது, நம்ம யாரும் கேட்க மாட்டோம், ஆனா கேட்கறவா இருக்கா, சரி சுவாமி எல்லாம் சொல்லிட்டு, இப்ப இதெல்லாம் கிருஷ்ணன் சொன்னான்னு என்ன என்ன ப்ரூஃப் கேட்கலாமா இல்லையா, இப்ப கீதையில எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு டிஸ்பியூட் முதல்ல, நமக்கு நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லை, நம்ம ரொம்ப கொஞ்சம் விசுவாசம் ஜாஸ்தின்னு வச்சுக்கிட்டோம், பட் கொஞ்சம் கோணாமணம் கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஏன் சுவாமி சில கிரந்தங்களை பார்த்தா எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் இருக்கு, தேசிகனே சில இடத்துல வியாக்கியானத்தை சொல்லியிருக்காரு, இந்த ஸ்லோகங்கள்லாம் மூணு பேரும் வியாக்கியானம் பண்ணல, யாரு, சங்கராச்சாரியர், பாஷ்யக்காரர், மத்வாச்சாரியர் பண்ணல, இருந்தாலும் தேசிய காலத்துல சில ஸ்லோகங்கள்லாம் இருந்திருக்கு கீதைன்னு சொல்லி. அப்ப தேசிகன் சொல்றார், இதெல்லாம் பகவான தான் வெளிச்சம் அப்படிங்கிற தன்னுடைய கமெண்ட்ரியில், இதெல்லாம் கிருஷ்ணன் தான் தெரியும் அவன் சொன்னானா இல்லையான்னு. ஆக மொத்தம் இவ அக்ரி பண்ண ஸ்லோகங்கள் 700 தான், அந்த 700 ஸ்லோகத்தை தான் வியாக்கியம் பண்ணியிருக்கேன். அப்ப அவன் கேட்க, கோத்த யார் சொன்னதுல, யார் சாட்சி சொல்லுன்றான், சுதி சியாத்ன்ற பெருமாள், ஞானிகள்லாம் இருக்காளே இப்ப, ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, எவ்வளவு பேர் இருக்கான்னா, அவன் சொல்றான் ஹந்த அப்படின்ட்டான், ஹந்தனா அலாசன் சொல்லுவான் இங்கிலீஷ்ல, அப்படியா, தொத் பக்ஷபாதி, எப்பா நீ அவெல்லாம் சம்பாவனை பண்ணிட்டு இருக்க, அவன் வர பாராயணம் பண்ற, உன் பேரை சொல்லிட்டு இருக்கா, நீ உனக்கு மார்க்கு டீலிங் இருக்கு, எனக்கு என்ன என்ன சொல்லி பார்க்கலாம், பக்ஷபாதி, எல்லாம் உனக்கு பக்ஷபாதியா இருக்கா அப்படின்னு சக இது கலகே என்று கலகேனா, ஒரு மனுஷனோட ஜீவாத்மாவோட கலகம்னா ஒரு வேர்பல் டியூவல், ஒரு சண்டையில மிருக்ய மத்தியஸ்தத்வம்னு அந்த காலத்துல என்ன பண்ணுவானா, ஒரு விஷயத்த ஒருத்த தொலைச்சிட்டா இல்ல யாராவது அபகரிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா, ஒரு சபையில போய் பிரதிஜை பண்ணணுமா, குடப்பாம்பில் கையிட்டவன் சொல்றாலும், அப்ப என் அடியார் இது செய்யாருன்னு, அப்ப அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு சிலதெல்லாம் பண்ணணும், அப்ப குடத்துக்குள்ள பாம்பு இருக்கும், அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாது, இவா பக்கம் நியாயம் இருந்ததுன்னா. அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்ற போது அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு குளத்திலேயோ இல்லை குட்டையிலேயோ போய் உடுத்தின வஸ்திரத்தோட அப்படியே ஸ்நானம் பண்ணி வந்து பிரதிஜை பண்ணணும், அப்படி யூ ஹேவ் டு டேக் ஓத், பிளேஸ் பண்ணணும் இல்லைன்னு. அது மாதிரி மிருத்ய மத்தியஸ்தவத்வம்னு இப்படி இருக்கே பானேன்னு பட்டர் வந்து ரங்கநாத பத்தி சொல்றான். ஆக இந்த ஸ்வதந்திரத்தான்ற புத்தி இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா
முன்ன காலத்துல எல்லாமே டிபெண்டன்ஸாவே இருந்துட்டோம். அதுல கொள்ளுபாட்டி இருக்கும் இருப்பா, அப்பா அம்மாவை கேட்பார், அம்மா கொள்ளுபாட்டியை கேட்பார். ஸோ ஒருத்தருக்கும் டெசிஷன் மேக்கிங் அதாரிட்டி கிடையாது. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. எஸ்பெஷலி நம்ம பசங்களுக்கு பார்த்தோம்னா அடுத்த தலைமுறையில நம்ம ஏகமா பேப்பர் பண்றோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நினைச்சதை படிக்கிறா, எல்லாம் நல்லா உத்தியோகத்துக்கு போறா. மாசம் பிறந்த உடனே நேற்று கூட சொல்லிட்டு இருந்தார், நானா இந்த சம்பளத்தை பாக்குறதுக்கே 50 வருஷம் ஆச்சுன்னார். ஆனா நம்ம பசங்க இன்னைக்கு போன உடனேவே லட்சத்துல சம்பாதிக்கிறார். அப்ப இந்த எலிமெண்ட்ஸ்ல என்ன ஆறுதுன்னு கேட்டா, அவளுடைய உள்ளுக்குள்ள போய் சேஞ்ச் பண்றது, அம்மேன்ற எண்ணத்தை அகம்மேன்ற எண்ணத்தை உண்டாக்குறது. எல்லாம் டிலே பண்றா, கல்யாணமா வேண்டாம், குழந்தை பத்துக்கிறதா இன்னும் போகட்டும். அப்ப என்ன ஆறு கடைசியில, தானும் நிம்மதி நினைச்சுட்டு இருக்கா, சௌக்கியம் நினைச்சுட்டு இருக்கா, ஏதோ நம்ம மாட்டுக்கு ஆபீஸ் வேறது போறோம் வரோம், சம்பளம் கொடுக்குறோம், ஃபாரின் போயிட்டுறோம், சந்தோஷமா இருக்கேன், ஒரு குறையில நினைச்சுக்கிறா. ஆனா அந்த 35-40 வயசு தாண்டினாதான் அந்த கஷ்டம் அப்ப தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தெம்பு ஏதோ ஒன்று கொடுக்கறது. அது எது அப்படின்னா, தேவையில்லாத படிப்பு, சுமையான கல்வின்னு சொன்ன தேசிகன், தேவையில்லாத படிப்பு. அந்த தேவையில்லாத படிப்புக்கு இன்னும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு பணம் அவன் சம்பாதிக்கிறான், அவன் கணக்கு காட்டணும். இதுதான் ஐடி கம்பெனி சொன்னா, ஐடி கம்பெனி ஒரு ஆளுக்கு பைசா வாங்குறான், அதை கொடுத்து தான் ஆகணும் அவன், அதனால சம்பளத்தை ஏற்றி வைக்கிறான். நம்மளோட வேல்யூக்கு யாராவது பைசா கொடுக்கறது இல்லை, அந்த வேல்யூக்கு கொடுத்த சம்பளம் எல்லாம் போயிடுது. அப்ப என்ன இருக்குன்னா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்னொன்று, நமக்கு எஜுகேஷன் இருக்கு, ஹெல்த் இருக்கு, எதுவும் கவலை இல்லை, எதுக்குமே பயமே இல்லை இந்த காலத்தில். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பயம் இருந்தது. ஒருத்தர் சொன்னார், வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இதெல்லாம் இப்படி பயந்துருக்காளேன்னு சொன்னா, நீ அந்த காலத்தை நினைச்சு பாருப்பா அப்படின்னு. காத்தால எழுந்தா இருட்டில் எழுந்துக்கணும், பின்பக்கம் போகணும் வரணும், எல்லாம் எவ்வளவு பூச்சி போட்டு இன்னைக்கும் கிராமத்தில் போனாலும் தெரியும், புறான் வரும் அது வரும், எல்லாத்துக்கிட்ட பயம் இருந்தது. நம்ம எல்லாத்தையும் நீ ஊழிச்சிட்டு ஜெம்மு சௌக்கியமா இருந்தோம், அப்ப பயம் எப்படி வரும்? அப்ப பயமே இல்லை, எதையும் பார்த்து பயப்படணும் இல்லை. அப்ப நான் இண்டிபெண்ட்ன்ற எண்ணமானது இந்த தலைமுறையில் எல்லாருக்கும் சின்னதுல இருந்து நம்ம அப்படியே வளர்க்குறோம். ஏன் ஆத்துல பெரியவா இல்லை, ஆத்துல பெரியவா இல்ல, அப்ப அப்பா அம்மா யாரையும் கேட்கறது இல்ல. அப்ப அன்னைக்கு லேயர் லேயரா போய் கேட்டுன்னு வந்து, இல்லப்பா எங்க அப்பா விட மாட்டான்னு சொன்ன காலம் போய், இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ற, பையன் விட மாட்டான்னு சொல்றது ஒண்ணு இருக்கு, இல்ல பொண்ணு ஒத்துக்க மாட்டா, ஏன்னா இவன் அவளுக்கு யார் யாருக்கு பயப்படுறது அந்த மாதிரி இருக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்றத நம்ம ஒன்னும் சொசைட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றா, ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப் அப்படிங்கிற. சரி, யூ வாண்ட் டு பி யுவர் செல்ஃப், பட் வாட் இஸ் தட் மை அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியல. அந்த மையை பிரேக் பண்ண சொன்னால் தெரியல, நம்மளுடைய டிசையர்ஸ், நம்மளுடைய என்னமோ தெரியாத விஷயங்கள் உள்ள உள்ளுக்குள்ள ஓங்கின்னு இருக்கு. அப்போ அதை நம்மளை மிஸ்லீட் பண்ணுறது. ஞானம் ஏற்பட்டு தனியாக இருக்கான்னு சொன்னால் வேற விஷயம், அதை யாரும் தடுக்க முடியாது. அப்போ என்ன ஃபேக்டர் நம்மளை ப்ராப்ளம் பண்ணுறது நமக்கு தெரியல. நம்மளுடைய பூர்வஜன்ம சம்ஸ்காரங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக இந்த ஸ்லோகத்து மூலமாக பட்டர் ரொம்ப அழகாக, ஜீவாத்மா அவன் வந்து டிபெண்ட், இன்டிபெண்டன்ஸ்ன்றது ஒரு மித்து தான், வி ஆர் ஆல்வேஸ் இன்டிபெண்டன்ஸ் தான். ஒரு ஸ்பேஸ் போட்டுப்போம், இன்டிபெண்டன்ஸ் தான் எப்பயுமே, எது ஒன்று ஒன்றாலும் டிபெண்டன்ஸ் தான். ஆத்துல காப்பி சாப்பிட்னாலும் டிபெண்டன்ஸ் தான் இருக்கு நமக்கு இப்போ. அப்ப எப்படி இப்படி உட்கார முடியும், உட்கார முடியாது, எல்லாத்துக்கும் அர்த்தம் எதிர்பார்த்து இருக்கோம் நம்ம. அந்த எண்ணம் வந்துருதுன்னா நிச்சயமா யாருக்கோ டிபெண்டா இருக்கிறதுக்கு பதில சொன்னால் விரோத பெதுன்ற ரீதியில அந்த எம்பெருமானுக்கு எல்லாருக்கும் எஜமானா இருக்கக்கூடிய பகவான் இடத்துல நம்ம பக்தி நம்ம போய் செலுத்தலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு குயிக் சம்மரி ஒன்று கொடுக்குறேன். மிச்ச மதங்கள் எப்படி டீல் பண்றா இந்த விஷயங்கள்லான்றத சொன்னதான் விசாவி நம்மளுடைய தர்சனத்துடைய நமக்கு ஒரு இது தெரியும். ஆஸ்திகம் நாஸ்திகம்னு பிரிக்கிறோம், ரொம்ப குயிக்கா சொல்லிடுறேன். ஆஸ்திகம் நாஸ்திகம் பிரிக்கிறோம். ஆஸ்திகம்னா நம்ம சொல்ற மாதிரி பகவான் இருக்கான்னு நினைக்கிறது ஆஸ்திகம் இல்லை, ஆத்மானு ஒன்று பர்மனண்டா இருக்கு மாற்றம் இல்லாமல் நினைக்கிறவன் தான் ஆஸ்திகம் தர்சனங்கள்ல. அப்ப நாஸ்திகான்னு சொன்னா அவன் ஆத்மான்னு ஒண்ணு பெர்மனண்டா இல்லைன்னு நினைக்கிறான். அன்னைக்கு சொன்னோம், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐயான்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது நிறைய வச்சனங்களுக்கு நம்ம சம்பிரதாயத்தை அழகாக அன்வயம் பண்ணலாம். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐயாம்னா நம்ம சம்பிரதாயம் தான், விசிஷ்டாத்வைதம் தான். ஏன்னா தர்மபூத்த ஞானம் தான் திங்கிங் கேப்பபிலிட்டி நமக்கு, அது இருக்கெல்லாம் திங்க் பண்றோம் நம்ம. மேட்டர் இஸ் இன் மைண்ட் அப்படிங்கிறான், மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் மைண்ட் அப்படிங்கிறான். அவன் சொல்றது ஞானம் தான், மைண்ட் தான் ஞானம், தாட் ப்ராசஸ் சொல்றான். நமக்கு பெர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கு, ஏன்னா மொத்த பிரபஞ்சமும் தர்மபூத ஞானத்துக்குள்ள இருக்கு. அப்ப மேட்டர் எக்ஸிஸ்ட் வித் தர்மபூத ஞானம், அதனால மேட்டருக்கு மைண்டுக்கு சம்பந்தம் இருக்கு, நம்ம ஒத்துண்டு இருக்கிறதுனால.
இந்த நாஸ்திக மதம் என்ன பண்றன்னு கேட்டா எதுவுமே ஸ்திரமா இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்திரமா இல்லை, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு அவ்வளவுதான். இதுதான் அவளுடைய, அதுக்கு மேல பிரஸ்தாவிக்க அவசியம் இல்லை. நம்மளே ஸ்திரம் இல்லைன்றப்ப பகவானை பத்தி சிந்தனை பண்ண அவசியமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆஸ்திக மதத்துக்கு வந்தோம்னா முதல்ல நியாய மதம்னு இருக்கு, அவளைதான் தர்க்கம்னு சொல்றோம், தார்க்கிகால்னு பேரு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு தார்க்கிகன் இருக்கா, என்ன நம்ம எதையாவது ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்மளே காரணங்களை கல்பிச்சுட்டு இல்லை இல்லை நான் இப்படி தான் நினைக்கிறேன். சாஸ்திரமே வந்தால் கூட அது இன்டர்பிரிட்டேஷன். எங்கள் வாத்தியாருடைய ஆச்சாரியுடைய அப்பா சொல்லுவார், ஆர்த்தடாக்ஸி இஸ் மை டாக்ஸின்னு சொல்லுவாரான், நான் இருக்கிறது தான் ஆச்சாரம், அவளை பற்றி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் நம்மளே என்ன பண்ணுறோம், ட்வீட் பண்ணுறோம். இந்த நியாய மதத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு சொன்ன மாதிரி ஈஸ்வரனை ஸ்ருதி தான் ஈஸ்வரனை சொல்கிறதுன்னு ஒத்துனுட்டா ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் அதில். ஏன்னா ஸ்ருதியை ஈஸ்வரன் சொன்னான்னு ஒத்துண்டு, ஈஸ்வரன் யாராங்க கேட்டால் ஸ்ருதி சொல்கிறதுன்னா இப்போ நானே நல்லவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறான், அனுமானங்களை வச்சு பகவான் இருக்கான்னு முதல்ல ஈஸ்வரன் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறான். ஒரு அனுமானம் மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த வானத்தில் நம்ம ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ பொதுவாக இந்த ஃபோனை இப்படி எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க, இப்படி விட்டேன்னா துவானுக்கு விழுந்துடும், நிற்காது. அப்போ அவன் சொல்கிறான், இப்போ வானத்தில் பார்க்குறோம் சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு, இப்போ இதெல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கா இல்லையா, இதெல்லாம் நிற்கிறதுனா கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்கு இதெல்லாம் தரிக்கிறதுக்கு. அப்போ இந்த சக்தி உடையவன் ஈஸ்வரன் அப்படின்னு பேத்து நிறைய குசுமாஞ்சலியில் ஒரு அவர் உதயநாச்சர் நிறைய ஆர்குமெண்ட்லாம் கொடுக்குறார். இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணது கண்டிப்பாக ஒருத்தன் இருக்கான். எப்படி இப்போ இந்த டெஸ்க் இருக்குது, டெஸ்க் தானாக வந்ததா வரல, எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான். அது மாதிரி மொத்த பிரபஞ்சத்தையும் எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான், பண்ணவன் தான் ஈஸ்வரன் ப்ரூவ் பண்ணுறான். இன்சிடென்டலி சயின்ஸும் இதே ரீதியில் தான் நீங்கள் அருகு பண்ணிட்டு இருக்கு, நிச்சயமா காட் எக்ஸிஸ்ட், ஏன்னா இது மாதிரிலாம் இருக்கு அது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த தாட் ப்ராசஸ்க்காக அவன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான்னா, ஜீவாத்மாக்கு ஞானமானது நாட் இன்ட்ரென்சிக், இன்ட்ரென்சிக்னு சொன்னா சுவாபாவிகமா இருக்கிறது. இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ கம்ப்யூட்டருக்கு ஞானமானது இன்ட்ரென்சிக் கிடையாது, அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ள அதை கொடுக்குறோம். அது மாதிரி அவன் சொல்றான், தேகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டதுனாலதான் ஒரு ஆத்மாக்கு தான் இருக்குன்னு தெரியறது. தேகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கு மித்த விஷயங்கள்லாம் தெரியறது. எப்ப தேகத்தோட சம்பந்தம் போயிருத்தோ ஆத்மா வந்து இந்த டெஸ்க் மாதிரி இருக்கும், அவனதான். எப்படி இந்த டெஸ்க்கு தான் இருக்குன்னு தெரியாதோ முக்த தசையிலையும் என்னன்னா கவனிச்சுக்கணும். ஏன்னா பத்த தசையில் நமக்கு இதே கதி தான், ஆத்மாவுக்கு தெரிய போறது இல்லை. ஆனா முக்த தசையிலையும் இந்த ஆத்மாவானது ஞானமே இல்லாம இருக்கணும். ஏன் அவன் ஆர்குமெண்ட்னா ரொம்ப சிம்பிள், இப்போ ஞானம் இருந்தாதான் சுக துக்கங்கள்லாம் தெரியுது. நல்லா தூங்கிட்டு கட்சி ஒன்றும் தெரியலையே நமக்கு. ஒருத்தர் 27 வருஷம் கோமால இருந்தாலும் பேப்பர்ல பார்த்து 27 வருஷம் ஒன்றும் தெரியல, சௌக்கியமா இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு, ஒரு சுக துக்கம் ஒன்றும் இல்லை. ஏன்னா தர்மபூத்தான் பிரசரிக்கவே இல்லை, ஞானமானது செயல்படலை. இப்போ அப்போ அவன் சொல்றான், வேர்லயே வெட்டிடுறான், ஞானம் இருந்தா தானே உனக்கு சுக துக்கங்கள். சரி நானும் சொல்றேன், ஆத்மாக்கு சுவாபாவிகமா ஞானம் கிடையாது. அப்போ எப்படிடா ஞானம் வருதுன்னு கேட்டா, சரீர சம்பந்தம் வந்தால் ஞானம் வருது அப்படி சொன்ன புரியற மாதிரி இருக்கு. ஆனா ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப இப்ப எப்படி முதல் அஜ்ஞானம் இப்படி வந்ததுன்னா கேள்வி கேட்கணும். இப்ப அதனால இதுதான் அவனுடைய இது. அவன் என்ன சொல்றப்ப, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், ஆனா ஈஸ்வரனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்ல தெரியல. அவனும் சர்வஜ்ஞன், அவர் மாட்டுக்கு இருக்கார், சிருஷ்டியை பண்றார். ஏன்னா சிருஷ்டி யாரோத்தர் ஆரம்பிக்கணுமே, என்ன பண்றார், அவ்வளவுதான். தர்மபூத்த ஞானம் சுவாபாவிகமா கிடையாது, ஆத்மாக்கு தன்னை தான் தெரிஞ்சு. இப்படின்னா அவளுடைய பண்றான், அவன் சொல்றான், இந்த உலகத்துல என்னென்ன வஸ்து இருக்கு நான் சொல்றேன்றான். சுத்தியெல்லாம் கொண்டு பண்ண வேண்டாம், இந்த உலகத்துல என்னென்ன வஸ்து இருக்கு அப்படி இருக்கக்கூடிய வஸ்துவில ஈஸ்வரன் ஒருத்தன் நானும் ஒருத்தன் சொல்றான். இதெல்லாம் கண்டிக்கிறான். ஆனா நியாயவாதத்தை கண்டிக்கிறோமே தவிர அவன் டெக்னிக் நம்ம விடல. ஏன்னா அவன் டெக்னிக் நமக்கு தேவை. அதனாலதான் தேசிக என்ன பண்றாலும் நியாயத்தை கொஞ்சம் மாத்தி எழுதுற, சுத்திக்கு அனுகுணமா நியாயத்தை தர்க்கத்தை எடுத்துட்டு இருக்க. அப்போ அவனோட ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்லை எடுத்துட்டு ஏன்னா டிஃபெண்ட் பண்ணணும் வச்சுக்கோங்கோ. இப்போ பௌத்தன் இருக்கா ஜெயினன் இருக்கா அவெல்லாம் இருக்கான்னு சொன்னால் ஸ்ருதியை அவள் நம்பலை. இப்போ நான் போய் அவள்கிட்ட ஆர்கியூ பண்ணுன்னு சொன்னால் என்னுடைய பேசிஸ் வந்து ஸ்ருதி. அவன் சொல்கிறான், இப்போ எப்படின்னு கேட்டால் இந்தியன் பீனல் கூட நம்ம பாகிஸ்தான் லாயர்ஸ் ஆர்கியூ பண்ணுறா வச்சுக்கோங்கோ, பேசிஸ் என்ன முதல்ல நம்ம நம்மளுடைய இதை வச்சு பேசிட்டுப்போ அவனோட லா வச்சு பேசிட்டு இருப்பான், காமன் காமனிட்டி கிடையாது. அப்போ ஸ்ருதியை ஒத்துக்கவே போகிறது இல்லை. அப்போ ஸ்ருதியை ஓரம் கட்டிட்டு தர்க்கத்துக்கு போகணும் நம்ம.
அப்ப அவனோட ஆர்குமெண்ட தர்க்கத்தை கொண்டு உடைக்கணுமே தவிர நம்ம சுத்தியை டிபெண்ட் பண்ண முடியாது. இதுக்காக பண்ணாலும் ஒத்துக்கலாங்க. அதனால தர்க்கமானது ரொம்ப ரொம்ப அதனால கவிதார்க்க சிங்கம் சிங்கம். அப்ப தேசிகன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா நம்பியே ஆகணும். ஏன்னா தார்க்கிக சிம்மம் மிச்ச பேருடைய ஆர்குமெண்ட் எல்லாம் உடைச்சி தன்னுடைய மதத்தை நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்க. வைசேஷிக தர்க்க ரெண்டும் சேர்ந்தே தான் எப்பயும் சேர்ந்து போகும். அதில் சில விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்டாமிக் தியரிக்கெல்லாம் பேசிஸ் வந்து இந்த வைசேஷிக மதம் தான். அவன் தான் முதல்ல கல்பிக்கிறான் பரமாணுக்கள் இருக்கு, பில்டிங் பிளாக்ஸ்ன்ற பரமாணுக்கள்லாம், இந்த பரமாணுக்கள் இருந்தால் சிருஷ்டியே உண்டாதுன்னு சயின்ஸுன்றது அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கிறது, ஒரு இன்ட்யூஷன் கிடைக்கிறது. அந்த இன்ட்யூஷனை வச்சு நான் பில்டு பண்ணுறேன். இதுதான் சயின்ஸுக்கு பேசிஸ் வேணும். ஏதோ ஒன்று எயின்ஸின் இதுதான் திடீர்னு தூங்கிட்டு தோணித்து உடனே அதுக்கு ஒரு தீரி எழுதுறேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த ரிஷிகள்லாம் எல்லாம் சயின்டிஸ்ட் தான். அவளுக்கு அவளுடைய தியான தசையில் சில விஷயங்கள் பொறிச்சு அதை கொண்டு அவள் மதத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கா. அப்போ வைசேஷிகா சொல்கிறா The entire world is made of Paramanus. அடுத்த முக்கியமான விஷயம் சாங்கிய யோகம்ன்ற மதங்கள். இதில் சாங்கியம் என்ன சொல்கிறான், பிரகிருதி புருஷன் ரெண்டு பேர் தான் இருக்கான். ஜீவாத்மாக்கள் இருக்கு, பிரகிருதி இருக்கு, ஈஸ்வரனே வேணாம் அப்படின்ட்டான். ஏன் வேணாம் அப்படின்னா பிரகிருதி தானே சிருஷ்டி பண்ணிக்கும், ஈஸ்வரன் என்ன பண்ண போகிறாங்க, ஈஸ்வரனை சிருஷ்டி பண்ண போகிறான் அது தானே. நானும் சொல்லிட்டா பிரகிருதி தானே சிருஷ்டி பண்ணிக்கிறது, ஈஸ்வரன் வேண்டாம், தானே மெயின்டைன் ஆகிக்கும். இப்போ பிக் பேங் தீரி எதாவது சொல்கிறது சயின்ஸில் என்ன சொல்கிறான், தானே அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, தானே கான்டாக்ட் ஆகுது, ஏதோ ஃபோர்ஸஸ்லாம் இருக்குன்றான். இதே போகிறோம் அப்படிங்கிற சாங்கிய மதம். இப்போ ஈஸ்வரனை ஒத்துண்டா என்ன பிரச்சனைன்னா அவனை யார் வேலை கொடுக்குறது இப்போ? ஏன்னா ஒன்றும் வேலை இல்லை, இப்போ வேலை இல்லாமல் அவனால் உட்காந்து வச்சா தொந்தரவு தான், கலகம் தான். அதனால் ஈஸ்வரனே வேண்டாம் அப்படிங்கிறான். எங்களுக்கு பிரகிருதி போகிறோம், புருஷன் போகிறோம். ஈஸ்வரன் பண்ண வேண்டிய வேலை பிரகிருத்தியே பண்ணுறது, பிரகிருத்தியே மோட்சத்தை கொடுக்கறதுன்னு அவன் ஆர்குமெண்ட். யோகசாஸ்திரம் என்ன பண்ணால் பார்த்தா இதை இப்படியே எடுத்துக்க முடியாது, நம்ம ஈஸ்வரனை ஒத்துப்போம் அப்படின்ட்டான். ஈஸ்வரனை ஒத்துப்போம்னா ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்வரன் சிருஷ்டிக்கு ஏதோ காரணமாக இருக்கான், ஜீவாத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்பப்போ கஷ்டம் வந்தால் அங்கே போய் அவிதா சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன். எதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ்க்கு, பக்தி யோகத்தை அஷ்டாங்க யோகத்தை பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் ஹெல்ப் பண்ணுறான். அவ்வளோதான் ரோல். மிச்சப்படிக்கு நம்ம சொல்கிற மாதிரி நம்மளை தரிக்கிறான் காப்பாற்றுறான் இத்தியாதி விஷயங்கள்லாம் அவ்வளோ சொல்லலை. இப்போ சில பேர் கேட்டுட்டே பழனும் இல்லையா இல்லையான்னு சொன்னால் அதுக்காக ஒரு விஷயத்த வேணும் எப்போ ஆற்றுல இங்கே பாருப்பா இதுக்கு எவ்வளோ தாங்க முடியல எங்கள் ஆற்றுல இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சாங்கிய யோகிகள்லாம் ஒரு ஈஸ்வரனை ஒத்துண்டு எங்கள் எங்களுக்கு ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே கேள்வி கேட்டால் அவகிட்ட பதில் இல்லை. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அவ்வளோதான். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி பிரம்மம் பிரம்மத்துக்கு குணம் இருக்குது, அந்த பிரம்மமானது மொத்த ஜகத்துக்கும் காரணமாக இருக்குன்ற இது அவெல்லாம் ஒத்துக்கல. அடுத்து மீமாம்சா. மீமாம்சா என்ன பண்ணான்னு கேட்டால் அவனும் ஈஸ்வரனை ஒத்துக்கலை. இது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவன் தேவதைகளை ஒத்துன்ட்ருக்கான், அவன் அக்னியை ஒத்துக்கிறான், சூரியனை ஒத்துக்கிறான், சந்திரனை ஒத்துக்கிறான். ஆனால் இந்த தேவதைகள்லாம் மேலே இருந்து கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஈஸ்வரன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மீமாம்சா ஸ்கூலோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் இங்கேருந்து யாகம் பண்ண வேண்டியது, சொர்க்கத்துக்கு போகணும், மேல் உலகத்துக்கெல்லாம் போக வேண்டியது, இன்பத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியது, கிரெடிட் கார்டில் இது பேலன்ஸ் காலியானே திருப்பி வரா மாதிரி திருப்பி பூமிக்கு வர வேண்டியது, திருப்பி வேதத்தை வச்சுட்டு அந்த காலத்தில் எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் அதை வேதத்தை கொண்டு தான் பண்ண முடியும். ஒரு சந்ததி வேணுமா புத்திர காமேஷ்டி ஆகும். இன்னைக்கு மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அந்த காலத்தில் இருந்து தான் தெரியல. எது வேணாலும் வேதத்தை வச்சு தான் போகணும். அப்போ சொர்க்கத்துக்கு போகணுமா? இதில் சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகிற கான்செப்ட்லாம் உண்டு. அப்போ இன்னைக்கு பார்த்தா அதெல்லாம் நாட் பாசிபிள்னு தோணலை. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் போகலனா இல்லையா, ஒரு கவச ஒரு சூட்டெல்லாம் போட்டு இதோட சரீரத்தோட மூணுக்கு போகிறான், அடுத்து எங்கெங்கெல்லாம் அனுப்ப போகிறான் அடுத்து. அப்போ சரீரத்தோட போகுதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை பார்த்தா என்ன ஒன்று அந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உண்டு. அரிய இன்றைக்கி ஸ்ரீமத் ராமாயண வாசியனை கட்சி சகரனுக்கு 60,000 பிள்ளைகள் பிறக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு ஒரு இதில் பாட்டு பானையை வச்சு அந்த கர்ப்பத்தை ஸ்பிட் பண்ணுறா. இன்றைக்கி அதெல்லாம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான் இன்றைக்கி. அப்போ கான்செப்ட் வைஸ் எல்லாமே இப்போ கன்சீவ் ஆயிருக்கு அந்த காலத்தில். இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்துட்டக்கான ஒய்ய. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் சயின்ஸ் இவால்வாக மறுபடியும் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபைத்த இன்னும் அதிகமாகிறது. கண்டிப்பாக இதெல்லாம் இருந்திருக்கு தபசக்தினாலும். ஆக இந்த மீமாம்சகன் என்ன பண்ணுறான்னா அவன் சொர்க்கம் மோட்சம்னு ஒன்று ஒத்துக்கலை. எப்படி நதியானது ஒரு மலையிலேருந்து தோன்றி கடலுக்கு போகிறதோ, மறுபடியும் கடல்லேருந்து மேகமானது அதை கொண்டு போய் திருப்பி மலையில் சேர்த்து வருதோ, இந்த வாழ்க்கைன்றது ஒரு பிரவாகம் நாட்டுக்கு போயிட்டே இருக்கும். வேலை அதுதான். அதனால தான் அவளுக்கு கர்மட்டால்னு பெயர். நீ கர்மாவை பண்ணிட்டே இரு, உனக்கு வந்து அதில் எஸ்கேப்பே கிடையாது.
இப்ப நின்று எப்ப ரிலீஃப்னா சொர்க்கத்துக்கு போய் கூட உட்காந்து திருப்பி வந்து திருப்பி கர்மம் ஆரம்பிக்கொண்டுட்டேன். அவ்வளவுதான், இதுதான் பூர்வ மீமாம்சகால்னு பேரு. ஆனா இந்த பூர்வ மீமாசகர் ரொம்ப கெட்டிக்காரா, ஏன்னா அவன் நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்கா எப்படி வேதத்தினுடைய வாக்கியங்கள்லாம் இன்டர்பிரேட் பண்றதுன்னு. ஒரு ஒரு வாக்கியத்தை மட்டும் நம்ம ஐசோலேஷன்ல எடுத்து இன்டர்பிரேட் பண்ண முடியாது. முன்னாடி என்ன பின்னாடி என்ன இதுக்கு என்ன சம்பந்தம் எது இதோடைய நம்ம இன்னைக்கு போடுறோம் பாருங்க ப்ரோக்ராமிங் எல்லாம் எதிர்த்து மாஸ்டரா எது இருக்கு அதுக்கு எது வருது இது மாதிரி எல்லாம் லிங்க் பண்ணி வச்சிருக்கான். அந்த டெக்னிக்கெல்லாம் நமக்கு உபயோகமாறுது. எதுக்கு உபயோகமாறுதுன்னா நம்மளோட மதத்தை ஸ்தாபனம் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் கேட்டா எல்லாரும் டெக்னிக்கை எடுத்துட்டு அவ அவளுக்கு அவ மதத்தை நிராகரிச்சாச்சு. அத்வைத மதம் என்ன பண்றதுன்னு கேட்டா சாங்கியத்திலேயே நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறான். இப்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்ம என்ன சொன்னோம், சொரூப ஞானம் ஒண்ணு சுபாவ ஞானம் ஒண்ணு. சொரூப ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சுபாவ ஞானத்தினால மிச்ச விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னோம். இப்ப இந்த சுபாவ ஞானமானது யாருகிட்ட இருக்குன்ற விசாரம். இப்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா இது ஜீவாத்மா கிட்டயே இருக்குன்னு சொல்றதா நம்மளுடைய மதம். நம்மளை காட்டுல மிச்ச பேர் எல்லாம் இது ஜீவாத்மா கிட்ட இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அதுல அத்வைதியில சொல்றான் இது இருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா இதுக்கு விஷயமா எதுவுமே இல்லை, பிரபஞ்சமே இல்லைன்றப்போ தர்மபூத ஞானத்துக்கு வேலையே இல்லை. பட் சாங்கியம் என்ன சொல்றான்னா இந்த சரீரத்துக்கு தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும். சாங்கியம் என்ன சொல்றான், தர்மபூத ஞானத்தை கொண்டு போய் சரீரத்துக்கு வச்சுடுறேன், சரீர தர்மம். ஏன் அப்படின்னு கேட்டா சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னு கேட்டா நித்தியமா இருக்கிற வஸ்து எந்த விதமான மாற்றத்தையும் அடையக்கூடாது. இதுதான் கன்வென்ஷன். ஒரு விஷயம் நித்தியமா இருக்குன்னு சொன்னா அந்த விஷயமானது எந்த விதமான மாற்றத்தையும் அடையக்கூடாது. மாற்றத்தை அடைஞ்சிருக்குன்னு சொன்னா நித்தியம் கிடையாது. இப்ப இந்த ஜீவாத்மாக்கு நிஜமாவே சம்சாரம் தசை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் சேஞ்ச் ஆயிட்டான்னு சொன்னா மறுபடியும் ரிஸ்டரேஷன்லாம் கிடையாது, சேஞ்ச் ஆனது சேஞ்ச் ஆனது தான். அதனால அவன் என்ன பண்றான் கேட்டா இந்த மாற்றமானது ஜீவாத்மாக்கு ஏற்படல, சரீரத்துக்கு ஏற்பட்டது பிரகிருதிக்கு ஏற்பட்டதுன்னா சமாளிச்சுட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பாஷகருடைய மதத்துல என்னன்னு கேட்டா ஈஸ்வரன் ஜீவன் பிரகிருதி மூணு விஷயம் இருக்கு, மூணு விஷயத்துக்குமே சொரூபம் உண்டு சபாவம் உண்டு. இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா அதுக்கு சொரூபத்திலையும் மாற்றம் சபாவத்திலையும் மாற்றம் எப்பயும் மாறிண்டே இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட் ஈஸ்வரன் பரமாத்மாக்கு ஸ்வரூபத்திலையும் மாற்றம் கிடையாது சுபாவத்திலையும் மாற்றம் கிடையாது. நடுவில் ரெண்டு கட்டணம் மாறிட்டு இருக்கிற ஜீவாத்மாக்கு ஸ்வரூபத்துல மாற்றம் கிடையாது, ஆனா சுபாவத்துல மாற்றம் உண்டு. அந்த சுபாவத்துல மாற்றம் இருக்கிறதுனால தான் இந்த சம்சார தசையானது ஏற்படுறது. அப்ப என்ன ஆகுது கேட்டா ஞானமானது சுருங்கி போடுது. அப்ப திருப்பி இந்த ஞானம் விகசிச்சதுன்னா மோட்சமானது ஏற்படுறது, அல்லது மோட்சம் ஏற்படுறதுல ஞானமானது விகசிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கும். ஆக இப்ப இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுறதுன்னு கேட்டா ஸ்ருதிக்கு விரோதமா நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஸ்ருதியானது பிரம்மசூத்திரத்திலேயே விசாரம் பண்ற பராசர விசாரம் பண்ணச்சு நியோத ஏவன் ஆரம்பிக்கிறது இஸ் அ நோயர் அப்படிங்கிறார். ஜீவாத்மா இஸ் அ நோயர் அப்படின்னு சொன்னா அவனுக்கே சுவாபாவிகமான அறிவு தன்மை இருக்கு. அப்ப ஸ்ருதிக்கு அனுகுணமா பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ணச்சு மிச்ச மதங்கள்லாம் கண்டிச்சு இந்த ஜீவாத்மாக்கு ஸ்வரூப ஞானம் ஒண்ணு உண்டு சுவாவ ஞானம் ஒண்ணு உண்டு, இதை ஒத்துக்காத மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ற எல்லாத்தையுமே கண்டனம் பண்ணிட்டு என்னன்னு கேட்டா நமக்கும் பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் தர்மபூத ஞானம் உண்டு நமக்கும் உண்டு, ஆனா அவனுக்கு எப்பயுமே இல்ல மாற்றமே கிடையாது. நித்யாளுக்கும் அதே மாதிரிதான், ஆனா எல்லாருமே எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்கிறதுனால நிச்சயமா நித்தியர்களுக்கும் பெருமாளுக்குமே ஒரு இது உண்டு. இப்ப ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா ஸ்திதினு ஒண்ணு இருக்கு. ஸ்திதினா ஒரு விஷயம் ஒரு விஷயமா இருக்கிறது. இப்ப நாம எல்லாம் இப்ப இந்த பூமி மேல உட்காந்துருக்கோம், பூமி மேல உட்காந்துருக்கோம். இப்ப இப்ப நம்ம அப்படியே மேல நோக்கி பார்க்கறோம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா இந்த சரீரமானது சரீரமா இருக்காது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேற. அப்ப இந்த சரீரம் சரீரமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் சரீரம் சரீரமா இருக்கும். இதுதான் ஸ்திதி. உற்பத்தி ஆறது ஒரு விஷயம். அப்ப பெருமாள் என்ன பண்றாங்க கேட்டா யாவத்து நமக்கு இது கர்மா போட்டிருக்கோம் அது வரைக்கும் எதுவுமே எதுவுமே ஆகாம பாத்துக்கிறான் அப்படியே. பட் மொமெண்ட் அந்த டைம் வந்துருச்சுன்னா அப்ப டிஸ்இன்டகிரேஷன் ஆரம்பிக்கிறது, அப்பதான் பிரளயம். அப்ப அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறி போயிடுறது. ஆக மொத்தம் மூணு விஷயம் மொத்த பிரபஞ்சத்துக்கும் அதான் அசேஷ சித்தஜித் வசன் சொல்றது. காரணம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் இந்த இந்த பூலோகத்துல இருக்க ஏதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் உற்பத்தி பண்றதுலேருந்து அவைகளை மெயின்டைன் பண்றதுலேருந்து அவைகள் அழிஞ்சா கூட தான் காப்பாத்துறான். என்னன்னா சொரூப நாசம் ஏற்படாம பெருமாள் பாத்துக்கிறான். அதுவும் அவனோட சங்கல்பம் தான் எல்லாமே. அதனால அப்படிப்பட்ட பரமாத்மாக்கு
ஜீவாத்மாக்கள் எல்லாருமே சேஷபூதர்கள். இங்கேயோ அங்கேயோ நமக்கு கைங்கரியம்தான். உபாயம் அவன்தான், உபேயம் அவன்தான், அடைவதற்கு வழியும் அவன்தான். அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ண போறான்னா அவனுக்கு கைங்கரியம் பண்றது. அவனை அடையிறதா நமக்கு அவன் திருவடி தான். அதோ துவயத்தினுடைய இது சாரம் அதுதான். அந்த திருவடியே உபாயமா இருக்கு, அந்த திருவடியே உபயமாகவும் இருக்கு. இதெல்லாம் கொண்டு அழகா ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கார். உபன்யாசத்தின் வரைச்சே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்க முடியாது, எல்லாத்தையும் சொல்றதும் சாத்தியம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ட்ரையாகவும் சொல்ல முடியாது, கதையும் சொல்லிட்டு முடியாது. அதனால அது ஒரு ஒரு சேலஞ்ச். அது இந்த மூணு நாள் எம்பெருமானார் தரிசன தலைப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு தோணித்தோ அதை அதெல்லாம் அடிய விஜாபனம் பண்ணேன். நாளையிலிருந்து பாஷ்யர்களோட வைபவத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா பாஷ்யர்களோட வைபவம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தர்சனத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம தர்சனத்தை புரிஞ்சுக்காம வைபவம் இல்லை. வெறும் அவருடைய அர்ச்சா திருமணிக்கு நம்ம சமர்ப்பிச்சுட்டு இருந்தோம்னா அது அவருக்கு ஒரு உண்மையான ஒரு அஞ்சலி ஆகாது. அதனால எல்லாருக்கும் கிரந்தத்துல ஒரு கிரந்த பரிச்சயம் தேவை, கிரந்தத்துல ருச்சி ஏற்படணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கிரந்தங்களை கொண்டு அறியன் வந்து இந்த மூணு நாள் உபநிஷத்துல எவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதை விஜாபனம் பண்ண. அபிதார்த்திகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.